அனைவருக்கும் வணக்கம். மற்றொரு அதிர்வு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் நேரடியாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த வாரமும் அதிர்வு நிகழ்ச்சி, மக்களுக்கான நிகழ்ச்சி, மக்களின் நிகழ்ச்சி, மக்களின் கேள்விகளை மக்கள் பிரதிநிதிகளிடம் கேட்கும் ஒரு அரசியல் நேரடி கலந்துரையாடல் நிகழ்ச்சி. இந்த ஒரு அரசியல் நிகழ்ச்சி நிரலுக்கும் அப்பாற்பட்டு மக்களை வழிநடத்த, மக்களை தெளிவுபடுத்துவதற்கான கேள்விகளோடு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இன்றும் என்னோடு கேள்விகளை வழங்குவதற்காக MSM இர்ஃபான் அவர்கள். வணக்கம் இர்ஃபான். வணக்கம் தன்ராஜ். இன்றைய தினமும் அதிர்வு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய தினம் நாங்கள் தேசிய ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்த பல விடயங்கள் குறித்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோடு பேசியிருக்கிறோம் இல்லையா தன்ராஜ்? நிச்சயமாக தேசிய ரீதியில் அதுபோல் இப்போது நடைமுறையில் வரவு செலவு திட்டம் சென்று கொண்டிருக்கிறது. அதுபோல் ஒரு தேர்தல் ஆண்டாக இருக்கின்றபடினால் பல்வேறுபட்ட விடயங்கள் பற்றி பேச வேண்டியிருக்கின்றது. அதே நேரம் மக்களுக்கான ஒரு தெளிவுபடுத்தல், மக்களிடம் இருக்கின்ற சில கேள்விகள், அரசாங்கத்திடம் கேட்கப்பட வேண்டிய கேள்விகள் இவரிடம் கேட்கலாம் என நாங்கள் நம்புகின்றோம். இந்த வாரம் ஐக்கிய தேசிய கட்சியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள், வணக்கம். வணக்கம். நிச்சயமாக இந்த நாடாளுமன்ற உறுப்பினரிடம், உங்களிடம் நாங்கள் அரசாங்கத்தின் சார்பான விடயங்கள், அதுபோல் கட்சி ரீதியாக ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பான விடயங்களை பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம், அதற்கான பதிலளிப்பதற்கு பொருத்தமானவர் என நாங்கள் நம்புகின்றோம். ஆகவே இந்த வார நிகழ்ச்சி தேசிய ரீதியிலான முக்கியத்துவமான விடயங்கள் பற்றி பேசுவதற்கான நிகழ்ச்சியாக அமையிருக்கின்றது. ஆரம்பத்திலே நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம், கட்சி சார்பான விஷயங்களை பேசுவோம், அது சம்பந்தமான கேள்விகளோடு ஆரம்பிக்கலாம். ஐக்கிய தேசிய கட்சி எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது? இப்போது நிலைமையில் எங்களுக்கு தெரியும், இந்த வருடம் முடிகிற காலத்தில் நேரத்தில் ஜனாதிபதி தேர்தல் வரக்கூடிய காலம் இருக்கிறது. எனவே ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய தேசிய முன்னணி இந்த அரசாங்கமும் அந்த தேசிய ரீதியாக இருக்கக்கூடிய ஜனாதிபதி தேர்தலை முன்னோக்கி தான் எங்களுடைய பயணம் இப்போது ஆரம்பித்து இருக்கிறது. ஜனாதிபதி தேர்தலை நோக்கிய பயணம், அதற்கான ஆரம்ப புள்ளியை நாங்கள் 52 நாள் புரட்சியின் பின்னரான உங்கள் வெற்றியிலிருந்து நாங்கள் பார்க்கலாம். அதற்கான ஆரம்பத்தை நீங்கள் அந்த வெற்றியை கொண்டாடுகின்ற அந்த மேடையில் தெரிவித்திருந்தீர்கள். உங்களுடைய கட்சி ஒரு கூட்டணியை நோக்கி பயணிக்கின்றது என்று, அந்த கூட்டணி பற்றிய அறிவித்தல்கள் அல்லது அந்த கூட்டணி பற்றிய அறிமுகம் அந்த மேடையிலே தெரிவிக்கப்படுது உங்களுடைய கட்சியினுடைய தலைவரினால் எந்த அளவில் இருக்கின்றது? ஓ, கூட்டணி நான் நினைக்கிறேன் கூட்டணிக்கு அதை உருவாக்குறதுக்கு தேவையான எல்லா சட்ட ரீதியான விஷயங்களும் இப்போது நடந்திருக்கிறது. தகவல் படி வரக்கூடிய மே 1 நடக்கக்கூடிய அந்த மேடே ரேலியிலே அதை நான் நினைக்கிறேன் கட்சி தலைவர் அவர்கள் அதை வெளியிடுவார்கள். அது இப்போது அதிலே பேச்சுவார்த்தைகள் முடிந்திருக்கிறது. அது தேசிய ஜனநாயக முன்னணி என்று தான் அதனுடைய பெயரை வைக்கிறதுக்கு கூட எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். 1 நடக்கக்கூடிய கொழும்பிலே நடக்கக்கூடிய ஐக்கிய தேசிய முன்னணியின் அந்த கூட்டத்திலே அதை பற்றி முதலாவதே அறிவித்தை கொடுக்கிறதுன்னு தான் இப்போது இருக்கக்கூடிய நிலைமை. நீங்கள் ஜனாதிபதி தேர்தலை நோக்கி பயணிப்பதாக கூறியிருக்கிறீர்கள், அப்படியானால் மாகாண சபை தேர்தல் நடக்காதா? மாகாண சபை தேர்தல் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் மாகாண சபை தேர்தல் நடக்குதென்றால் அதுக்கு தேவையான பல சட்ட திட்டங்கள், மாற்றங்கள் பாராளுமன்றத்திலே செய்ய வேண்டும். ஏனென்றால் இப்போ நாங்கள் கடந்த காலத்தில் உள்ளூராட்சி தேர்தலை தேர்தல் வைக்கக்கூடிய அந்த தேர்தல் சிஸ்டமே நாங்கள் மாற்றினது. இப்போது அதனால் மாகாண சபை தேர்தலும் அந்த தொகுதி வாரி நிலைமையிலே தான் வைக்க வேணும்னு தான் முடிவெடுத்தது. எனவே இப்போ அதிலே சமர்ப்பித்த அந்த ரிப்போர்ட், அந்த நாங்கள் செல்லக்கூடிய அந்த டிலிமிட்டேஷன் ரிப்போர்ட்லேயே பல பிரச்சனைகள் வந்ததினால அது அன்று பாராளுமன்றத்திலே முன்வைத்து பல விவாதங்களை நடந்து மீண்டும் அதை மறுபடியும் ரிப்பீட் செக் பண்ணத்துக்கு இன்னொரு கமிட்டி ஒன்றை அன்று தயாரித்தார்கள். எனவே இப்போ அதனால் அது அந்த ரிப்போர்ட் வெளியிட பல காலங்கள் போகும் என்று இப்போ நிலைமை இருக்கிறது. எனவே இப்போ நாங்கள் கடந்த இருந்த அந்த ப்ரெஃபரன்ஷியல் ஓட் சிஸ்டத்துக்கு தேர்தலை வைக்கிறதென்றால் மீண்டும் பாராளுமன்றத்துக்கு இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களை மாற்றித்தான் அந்த தேர்தலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே இப்போது இருக்கக்கூடிய நிலைமையிலே அதுக்கு காலங்கள் இருக்கிறதா? அப்படி இல்லாவிட்டால் இப்போ இன்று இருக்கக்கூடிய நாங்கள் இருக்கிற இன்னொரு 7-5 ஏப்ரல் மாதம் வருது, அதுக்கு போகிற இன்னொரு 6 உள்ளுக்கு ஜனாதிபதி தேர்தல் வைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகுது.
எனவே அந்த தேசிய தேர்தலுக்கு நாங்கள் முகம் கொடுக்கிறதா, அப்படி இல்லாட்டி மாகாணசபை தேர்தலை வைக்கிறதான்? ஐக்கிய தேசிய கட்சி மனது வைத்தால், ஐக்கிய தேசிய கட்சி விரும்பினால் மாகாணசபை தேர்தலை நடத்த முடியாதா? ஐக்கிய தேசிய கட்சி மட்டுமல்ல, பாராளுமன்றத்திலே இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, அதே போல் ஐக்கிய தேசிய கட்சியோடு இணைந்திருக்கக்கூடிய சிறுபான்ம கட்சிகள், அதே போல் விபி, அதே போல் எதிர்கட்சிகள் எல்லாரும் ஒத்துழைச்சா தான் மாகாணசபை தேர்தலை வைக்க முடியும். அப்படி இல்லாமல் ஐக்கிய தேசிய கட்சியிட முடிவுக்கு மாகாணசபை தேர்தலை வைக்க முடியாது. ஐக்கிய தேசிய கட்சி மாத்திரம் தான் இந்த விஷயத்தில் பின்னடிக்கிறது. ஜேபிபி தயாராக இருக்கிறது, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஜனாதிபதி தரப்பு தயாராக இருக்கிறது, அதில் மஹிந்த தரப்பு தயாராக இருக்கிறது. இல்லை, இப்போ இதில் ஜனாதிபதி அவர்களுடைய தரப்பு, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. அதே போல் ஐக்கிய தேசிய கட்சி, ஐக்கிய தேசிய முன்னணியில் இருக்கக்கூடிய பல கட்சிகள் இருக்கிறார்கள், சிறுபான்மை கட்சிகள். இனி அவர்களுக்கும் இந்த பொது தேர்தல் நிலைமையை பற்றி பல வித்தியாசமான கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. எனவே தான் இந்த தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டது. எனவே ஐக்கிய தேசிய கட்சி மட்டும் எடுத்ததுக்கு முடிவெடுத்ததுக்கு போதாது. ஐக்கிய தேசிய கட்சி இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மை கட்சிகளுடைய ஆதரவும் அவர்களுடைய ஒத்துழைப்பும் இது தேவையாக இருக்கிறது. சிறுபான்மை கட்சிகளை தவிர்த்து விட்டு பார்த்தால் மஹிந்த தரப்பும் தயார் என்றால், ஜேவிபியும் தயார் என்றால், ஐக்கிய தேசிய கட்சியும் தயார் என்றால் ஏன் தேர்தலை நடத்த முடியும்? இல்லை, இப்போ இதில் தேர்தலை நடத்தேலும் அது பிரச்சனை ஒன்றும் அல்ல. இப்போ தேர்தலை எந்த முறைக்கு நடத்துறதுன்னு தான் இருக்கக்கூடிய பிரச்சனை. ஏனென்றால் இப்போ நாங்கள் பேசின அந்த பொது தேர்தல், தொகுதி தேர்தல் முறைக்கு நாங்கள் இந்த தேர்தலை வைக்கிறதென்றால் இதிலே பல குறைபாடுகள் வந்திருக்கிறது அந்த டீலிமிட்டேஷன் ரிப்போர்ட்டோடு. ஏனென்றால் அவர்கள் சமர்ப்பித்த அந்த டீலிமிட்டேஷன் ரிப்போர்ட்லே சிறுபான்மை மக்களுடைய பிரதிநிதிகளை இப்போ இருக்கக்கூடிய நிலைமைக்கு விட குறையாக வரக்கூடிய நிலைமை உண்டு. அதில் அன்று நாங்கள் எல்லாரும் அந்த விவாதத்திலே கலந்து கருத்து தெரிவித்ததில் பல விஷயங்கள் அதில் தெளிவுபடுத்தினது. அதனால் சிறுபான்மை கட்சிகளும் ஐக்கிய தேசிய கட்சி இருக்கக்கூடிய நாங்களும் கூட அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தோம். என்னென்னா அதில் வரக்கூடிய முஸ்லீம் சமூகத்துடைய பிரதிநிதிகளும் அதே போல் தமிழ் சமூகத்துடைய பிரதிநிதிகளையும் அதிலே அவர்கள் சமர்ப்பித்த அந்த டீலிமிட்டேஷன் ரிப்போர்ட் படிக்கு மிக குறைவாக தான் உறுப்பினர்கள் உருவாகிறது. எனவே அதனால தான் நாங்கள் சொன்னோம், இந்த டீலிமிட்டேஷன் ரிப்போர்ட்டை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது, இதனால் வேறு பிரச்சனைகள் எதிர்காலத்தில் உருவாக முடியும், அதன் எதனால் வரக்கூடிய புது தேர்தல் முறையொன்று வந்தாலும் அந்த தேர்தல் முறையில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் குறைக்க முடியாது, அது இருக்க வேணும். தேர்தல் முறை எங்களுக்கு மாத்தேலும் அது நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் வரக்கூடிய தேர்தல் முறையில் சிறுபான்மை மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் எந்த காரணத்தையும் கொண்டு குறைக்கக்கூடாதுன்னு தான் நாங்கள் அன்றைக்கு கூறினது. இனி அதனால் பல கட்சிகள் இருக்கிறது, இனி சிறுபான்மை மக்களுடைய பிரதிநிதித்துவத்தை பற்றி கவலைப்படாத கட்சிகள் இருக்கிறது. இனி அவர்கள் அதிலே முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. உங்களுடைய கட்சி அக்கறையாக இருக்கிறது என்று அது இருக்கிறதுனால தான் நாங்கள் சொன்னோம், இதை இந்த டிமிலிமிட்டேஷன் ரிப்போர்ட்டை எங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாதுண்டு. சரி, அப்படியானால் இது சிறுபான்மை கட்சிகளுடைய தேவைக்காக அல்லது அவசியத்துக்காக ஐக்கிய தேசிய கட்சி அவர்களுக்கு ஒரு பக்கபலமாக இருந்து இதனை தேர்தலை நடத்தாமல் பின்னடிக்கிறது என்று எடுத்துக்கொள்வதா, அல்லது ஒரு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் போன்று மாகாண சபை தேர்தல் நடைபெற்று அதில் ஒரு தோல்வியை தழுவ வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டால் என்ன செய்வது என்ற அங்கலாய்ப்பின் காரணமாக இவ்வாறு ஒரு தீர்மானத்தினை ஐக்கிய தேசிய கட்சி எடுத்திருக்கிறது? இல்லை, இந்த தேர்தல் வைத்தால் தேர்தல் வெள்ளே முடியும், தூக்கே முடியும், அது ரெண்டில் ஒன்று தான் நடக்கிறது தேர்தலில். எனவே அது எப்படியும் ஒன்று நாங்கள் வெல்லுவோம், இல்லாட்டி எதிர்கட்சிகள் வெல்லுவார்கள், அது அல்ல விஷயம். ஏனென்றால் இப்போ நாங்கள் இப்போ உள்ளூராட்சி தேர்தல் முறையை நாங்கள் மாற்றினோம். இப்போ அந்த தேர்தல் முறையை நாங்கள் மாற்றினத்துக்கு பிறகு இப்போ உங்களுக்கு தெரியும், அந்த தேர்தல் வைத்ததுக்கு பிறகு தான் அந்த தேர்தல் முறையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் இப்போது வந்திருக்கிறது. இப்போ நாங்கள் உதாரணத்துக்கு எடுத்தால், கொழும்பு நகரசபையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அன்று விவிதாசார முறைக்கு இருந்த 54 பேர் இருந்த உறுப்பினர்கள் இன்று 119 உறுப்பினர்கள் வந்திருக்கிறார்கள், கொழும்பு மாநகர சபையில் உறுப்பினர்கள். எனவே அதே போல் பல பிராதேசிய சபைகள்லேயும் நகர சபைகள்லேயும் இலங்கை முழுக்க இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் பல பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் அந்த தேர்தல் முறையை பற்றி ஒருத்தருக்கும் பிரச்சனை ஒன்று இல்லை. ஏனென்றால் அது ஒரு 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 மின்சிபாலிட்டி, ஒரு ஜோனுக்கு, ஒரு வார்டுக்கு ஒரு உறுப்பினரை தெரிவு செய்யக்கூடிய ஒரு முறையாக அது வந்திருக்கிறது. உண்மையாக அதை நாங்கள் பார்த்தால் இந்த இலங்கை அரசியல் இலங்கையில் இருக்கக்கூடிய தேர்தல் வரலாறுலே
மிக குறைவாக வன்முறைகள் நடந்த தேர்தல் தான் கடந்த உள்ளூராட்சி தேர்தல். அப்படி ஒரு தேர்தல் ஒன்று நடந்தாலும் கூட ஒருத்தருக்கும் தெரியாது, அந்த மாதிரி தேர்தல் நடந்தது. ஏனென்றால் கவுண்டிங் கூட வேறு வேறு சென்டருக்கு கொண்டு போகவில்லை, அந்த ஓட் பண்ணின இடத்திலே தான் சென்டரில் தான் கவுண்டிங்கள் நடந்தது. பெரிசா போஸ்டர்கள் ஒட்டிப்படவில்லை, பெரிய பிளகார்டுகள் ஒட்டிப்படவில்லை. ஏனென்றால் அந்த சின்னொரு வட்டாரத்து உள்ளுக்கு தான் அந்த அவர்களுடைய உறுப்பினர்களுடைய அந்த பிரச்சாரங்கள் நடந்தது. எனவே அது அந்த தேர்தல் முறை நல்ல ஒரு முறை என்று எல்லாரும் ஏற்றுக்கொண்ட முறை, அதில் பற்றி வாதம் விவாதங்கள் இல்லை. இப்போ அதனால தான் அந்த தொகுதி தேர்தல் முறை வர வேணும் என்று தான் மாகாண சபைக்கும் அதே மாதிரி ஒரு முறை தேவை என்று தான் அன்று நாங்கள் பாராளுமன்றத்தில் எல்லாரும் ஏற்றுக்கொண்ட விதி, அதை தான் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். ஆனால் இப்போ அன்று பாராளுமன்றத்திலையும் நாங்கள் அந்த மாகாண சபை தேர்தலும் தொகுதி முறைக்கு வைக்க வேணும் என்று ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு டீலிமிட்டேஷன் ஒரு கமிட்டியை அமைச்சு அவர்களுக்கு டீலிமிட்டேஷன் ரிப்போர்ட் ஒன்று தயாரித்து அவர்கள் முன்வைத்தார்கள். அந்த டீலிமிட்டேஷன் ரிப்போர்ட்லேயே பல பிரச்சனைகள் இருக்கிற இவர்கள் தொகுதி பிரிக்கிற நேரத்தில் பல தொகுதிகள் சிறுபான்மை மக்களுடைய பிரதிநிதிகள் வரக்கூடிய தொகுதிகளை அவர்கள் சரியான முறையில் பிரிக்காமல் அதை பெரும்பான்மை மக்களுடைய வாழக்கூடிய பிரதேசத்தோட இடங்கள் இணைத்திருக்கிறார்கள். அதனால் நாங்கள் கடைசியாக இந்த டீலிமிட்டேஷன் ரிப்போர்ட்டை பார்க்க போக்கல. எங்களுக்கு இந்த உதாரணத்துக்கு மேல்மான சபையில் இருக்கக்கூடிய முஸ்லீம் உறுப்பினர் இப்போது இருக்கிறதுக்கு விட அந்த தொகுதி வார நேரத்தில் இதை விட குறைவாக தான் வாருது. எனவே தான் நாங்கள் எல்லாரும் கூறினது தேர்தல் முறையை மாற்றுறது பற்றி ஒருத்தருக்கும் பிரச்சனை இல்லை, ஆனால் அது வரக்கூடிய புது தேர்தல் முறை சிறுபான்மை மக்களுடைய பிரதிநிதிகளையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு முறையாக அது இருக்க வேண்டும். நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இப்போது நாங்கள் தேர்தலை பற்றி நியாயப்படுத்தல்கள் ஒரு விதமாக கூறினாலும் கூட நாங்கள் அடுத்து எதிர்பார்த்திருப்பது ஜனாதிபதி தேர்தலை என்பது மக்களும் இப்போது பேச தொடங்கியிருக்கின்றார்கள். அதுபோல ஜனாதிபதி தேர்தலுக்கான முஸ்தீபுகள் பல கட்சிகளும் செய்ய தொடங்கியிருக்கின்றது. அந்த விடயத்துக்கு நாங்கள் செல்லலாம். அதே போல ஒரு தேர்தல் என்று வருகின்ற போது ஐக்கிய தேசிய கட்சி 2015 அது ஜனாதிபதி தேர்தலாக இருக்கலாம் அல்லது பொது தேர்தலாக இருக்கலாம், ஐக்கிய தேசிய கட்சியின் ஸ்லோகன், ஐக்கிய தேசிய கட்சியின் தேர்தல் பிரசாரத்துக்கான பிரதானமான பேசுபொருளாக சொல்லப்பட்ட விடயங்கள், குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதியினுடைய ஊழல் விடயங்கள், வசீம் தாஜுதீனின் கொலை விடயம், தேசிய இன பிரச்சனைக்கான தீர்வு, அரசியலமைப்பு மாற்றம், ஜனாதிபதி அதிகார முறை ஒழிப்பு, என்ன சொல்ல போகின்றீர்கள் புதிய தேர்தலின்? இல்லை, புதிய தேர்தலில் உண்மையாக மக்கள் முன்னாலே போய்த்து கயக்கிறதுக்கு பல விஷயங்கள் இருக்கிறது. ஏனென்றால் இப்போ நாங்கள் 2015 ஜனவரி 8 இந்த நாட்டிலே ஆட்சியை எடுத்து அந்த ஆட்சியிலே ஆட்சி மாற்றத்தோடு இந்த நாட்டிலே உருவாகின அரசியல் சூழல் இன்றைய நாங்கள் பார்த்தால் அன்று விட இன்று மக்கள் சுதந்திரமாக வாழக்கூடிய பேசக்கூடிய நிலைமை இந்த நாட்டிலே இப்போது இருக்கிறது. அது இந்த நாட்டிலே சட்டத்தை நிலைநாட்ட வேணுமென்று அதை நாங்கள் இன்று செஞ்சிருக்கிறோம். அதே போல் போலீஸார்களை எடுத்தாலும் பல ஆணக்குழுக்களை எடுத்தாலும் சுவாதீனமாக இயங்கக்கூடிய நிலைமை இப்போது இந்த நாட்டிலே அதை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். 19வது திருத்த சட்டம் மூலமாக இந்த நாட்டிலே சர்வாதிகாரி ஜனாதிபதி அவர்களுக்கு இருந்த பல அவர்களுக்கு இருந்த பல அதிலே இருக்கக்கூடிய பல பவர்கள் கூட அதை நாங்கள் குறைத்திருக்கிறோம். அதனால் அதுக்கு போகிற உருவாக்கின சுவாதீன கமிஷன்கள் மூலமாக நாட்டிலே வேலை செய்யக்கூடிய அந்த சுவாதீனமாக வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த நாட்டிலே உருவாக்கியிருக்கிறோம். அதுபோல் அது மட்டுமல்ல, நாங்கள் சர்வதேச ரீதியாக இந்த நாட்டுக்கு இருந்த பல குற்றச்சாட்டுகள், மனித உரிமை மீறல்கள், பல யுத்த குற்றச்சாட்டுகள் எடுத்து இந்த நாடே உலகத்தில் எங்களே ஒரு ஒதுக்கி போகிற நிலைமை அன்று இருந்தது. ஆனால் இன்று எங்களுக்கு அப்படி அந்த நிலைமையை மாறி எங்களோட வேலை செய்யக்கூடிய நாங்கள் செல்லக்கூடிய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமை இப்போது வந்திருக்கிறது. எனவே நாங்கள் இனவாத ரீதியாக எடுத்தாலும் இன்று அன்று இருந்த அரசாங்கம் இனவாதத்துக்கு தேவையான விஷயங்கள் செய்து இனவாதத்தை உருவாக்குறதுக்கு தேவையான ரீதியாக வேலை செய்து கொண்டு அதுக்கு தேவையான பல வசதிகளை உருவாக்கி கொடுத்து கொண்டு தான் அன்று அவர்கள் வேலை செஞ்சார். ஆனால் இப்போது இந்த அரசாங்கத்தை நாங்கள் எடுத்தால் 100க்கு 100 விதம் இல்லாட்டி அரசாங்கம் என்ன நேரத்திலேயும் இனவாதிகளுக்கு தேவையான சக்திகளோ அவர்களுக்கு தேவையான விஷயங்களை செய்கிறதுக்கோ இடம் கொடுக்கறது இல்லை. இந்த அரசாங்கம் இந்த தேசிய
ஒத்துமையை பாதுகாக்க வேணும், நாங்கள் இளைஞர்கள் என்று வேலை செய்ய வேணும், அதே போல் தேசிய ரீதியாக இருக்கக்கூடிய இனப்பிரச்சனைக்கு அரசியல் தீர்வு ஒன்று வழங்க வேணும் என்று அந்த நோக்கத்தில் இந்த பயணம் ஆரம்பித்து இருக்கிறது. நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் நடந்திருக்கிறதா இல்லையாண்டு பல பிரச்சனைகள் இருக்கிறது. ஏனென்றால் இப்போ உங்களுக்கு தெரியும், நாங்கள் இந்த அரசாங்கத்தை எடுத்து கடந்த 3.5 வருஷம் ஒரு தேசிய அரசாங்கம் ரீதியாக தான் நாங்கள் இந்த அரசாங்கத்தை நடத்தினது. ஆனால் அந்த அரசாங்கத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியோடு நாங்கள் இணைந்து வேலை செய்கிற நேரத்தில் பல கருத்து வேறுபாடுகள் இருந்தது. ஏனென்றால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இந்த நாட்டில் இனப்பிரச்சனையை பார்க்குற விதம், அதே போல் நாட்டிலே பொருளாதாரத்தை பார்க்குற விதம் ஐக்கிய தேசிய கட்சிக்கு விட வித்தியாசங்கள் இருக்கிறது. இதனால் நாங்கள் ஒரு தேசிய அரசாங்கத்தில் இருந்தாலும் பல முடிவுகள் எங்களுக்கு செய்ய இயலாத நிலைமையும் இருந்தது. எனவே நாங்கள் 2015 முந்தி இருந்த நிலைமைக்கு விட இன்று இந்த நாடு முன்னுக்கு வந்திருக்கிறது. அதை நாங்கள் எல்லாரும் ஏற்றுக்கொள்ள இயலும். நாடாளுமன்ற உறுப்பினர்களே, இந்த அரசாங்கத்தில் இனவாதம் இல்லை அல்லது இனவாதம் பேசப்படவில்லை, இனவாதத்துக்கான இடம் இல்லை என்று நீங்கள் உறுதியாக கூறுகின்றீர்கள்? ஓ, நான் சொல்ல வரேன் என்னென்றால், நான் இப்போ நாங்கள் இலங்கை வரலாறிலே எடுத்தால் எல்லா காலத்திலையும் எல்லா அரசாங்கம் இருக்கிற காலத்திலையும் பல அரசாங்கத்துள்ளே இருக்கக்கூடிய பல அமைச்சர்கள் இனவாதத்தை காய்ப்பார்கள், அப்படி இருந்து இருக்கிறது. இது இப்போ இது முதல் தடவை இல்லை. ஆனால் அந்த எல்லா அரசாங்கத்துக்கும் விட போன அரசாங்கத்தில் இருந்த வித்தியாசம் என்னான்டா, அந்த மஹிந்த ராஜபக்சுடைய அரசாங்கம் இனவாதத்துக்கு தேவையான விஷயங்கள், அவருக்கு தேவையான சூழ்நிலைகள் அன்று இருந்து அரசாங்கம் உருவாக்கி கொடுத்தது. அதுதான் இன்னைக்கு வித்தியாசம். அதனால அரசாங்கத்திட ஒரு பின்னணியில இருக்கக்கூடிய ஒரு சக்தியோட தான் அன்று இருக்கக்கூடிய பல அமைப்புகள் எல்லாம் இயங்கினது. இப்ப இன்று அந்த அமைப்புகள் இந்த அரசாங்கத்தால கட்டுப்பட்டு வெற்றியிருக்கிறார்கள். அது உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை. அந்த அதுல இருக்கக்கூடிய பல தலைவர்கள் இன்று சிறையில இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அன்று இதை மாதிரி எவ்வளவு விஷயங்கள் நடந்தது. ஆனால் அன்று பாதுகாப்பு செயலாளர்களுடைய ஆலோசனையோட, அவர்களுடைய நிதியோட, அவர்களுடைய சம்பூர்ண உதவியோட தான் அன்று வேலை செய்தது. நாடாளுமன்ற நீங்கள் கூறுகின்ற விடயங்கள் இப்போது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக சில விடயங்கள் அரசாங்கத்தினால் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. நாங்கள் எங்களுடைய ஆரம்ப கேள்வியாக இருந்தது, நாங்கள் பிரதானமாக குறிப்பிட்ட விடயங்கள் ஊழல் விடயங்கள், அதுபோல வசீம் தாஜூரின் கொலை வழக்கு, அரசியலமைப்பு தீர்வு, இந்த விடயங்களில் எந்த அளவு முன்னேற்றம் காணப்படுகிறது? புதிய தேர்தலுக்கு போக முடியும். வசீம் தாஜூரின் கொலையை எடுத்தால் உங்களுக்கு தெரியும், 2015 முந்தி அது ஒரு கொலை இல்லை என்று தான் முடிவெடுத்து அன்று அந்த நடந்த சம்பவம் நடந்தது. அவர்கள் கூறினது என்ன, இது ஒரு கொலை அல்ல, இது ஒரு ஆக்சிடென்ட் என்று, ரைட்? ஆனால் இந்த அரசாங்கம் வரப்பைத்து தான் வசூம் தாஜுதீன் கொலை செய்யப்பட்டார் என்று நீதிமன்றத்தில் அந்த அவருடைய அந்த கொரோனல் ரிப்போர்ட்டில் அவர்களுடைய ரிப்போர்ட்டில் மீண்டும் அதை அந்த ரிசர்ச் பண்ணி இது பண்ணி அது ஒரு கொலை பண்ணினது என்று முடிவெடுத்தது, ரைட்? ஆனால் அதுக்கு முந்தி இருந்தது இது கொலை ஒன்றால் இது ஆக்சிடென்ட் அன்னைக்கு நான் மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி அவர்கள் என்ன கருத்துக்கு நான் வாரேன். அப்போ இப்போது வசீம் தாஜுதீனுடைய வழக்கு இப்போது நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ என்ன நடந்து கொண்டு இருக்கிறதுன்றா, இந்த கொலைக்கு சம்பந்தப்பட்ட அவர்களை கைது செய்து அது யாரு செய்தது என்று நிரூபிக்கிறதுக்கு இப்போ வழக்கு நடந்து கொண்டு இருக்கிறது, ரைட்? இப்போ கொலை என்று முடிவெடுத்து முடிஞ்சு, அது இப்போ யாருக்கும் சொல்லல அது கொலை இல்லை என்று. அது 3 டாக்டர்ஸ் மாருட பேனல்ல அவர்கள் ரிசர்ச் பண்ணி அவர்கள் அந்த பரீட்சனை எல்லாம் பண்ணி தான் முடிவெடுத்தது இது ஒரு கொலை, அவ்வளவுதான். இப்போ அது கொலை நடந்து, இப்போ இந்த கொலையை யாரு செஞ்சது என்று தான் இப்போ நீதிமன்றத்தும் வழக்கு நடந்து கொண்டிருக்கு. சிஐடி அதுக்கு தேவையான விஷயங்களை, இதுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் யாரு, இதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய யாரு, இதுக்கு சம்பந்தப்பட்டவர் சந்தேகமாக இருந்த டிஐஜி அன்றுசேனா நாயக்க கைது செய்து அவர் நான் நினைக்கிறேன் 1.5 வருஷத்துக்கு மேல் அவர்கள் இருந்தார்கள், ரிமாண்டில் இருந்தார்கள், ரைட்? அப்போ அவரை கைது செய்தது அவரும் இதில் சந்தேகப்பட்ட ஒரு நபராக இருக்கிறார்கள். அதே போல் நாராயண்பீட போலீஸில் இருந்த ஓஐசி அவரை கைது செய்தார்கள், அவரும் ரிமாண்டில் இருந்தார், ஜெயிலில் இருந்தார்கள். எனவே இப்போ இந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கு. இது பின்னணியிலே யார் இருக்கிறது? இப்போ எனக்கு கிடைச்ச தகவல் படி பல தகவல்கள் இன்னும் குறைவாக இருக்கிறது இதை நிரூபிக்கிறதுக்கு. அதுல ஒரு ஒரு ஆதாரங்கள் குறைவா இருக்கிறது. அதுல இப்ப நான் நினைக்கிறேன் சிசிடிவி ரெக்கார்டிங்க கூட அரசாங்கத்தால அதை கூட கனடாவுக்கு அனுப்பி அவர்கள் அதை தேடி பார்த்தால் அதுலயும் சரியான ஆதாரங்கள் கிடைத்து இல்லதுன்னு தான் எனக்கு கேள்வியா இருக்குது. அதே போல இப்ப பல
டெலிஃபோன் கால் அன்று வஹீம் தாஜுதீனுடைய கொலை நடந்த நாள் அரளியகா மந்திர, அதுக்கு தமிழ்ல நாங்க சொல்றது அரளி மாளிகையில இருந்து 40 மேற்பட்ட டெலிபோன் கால் பெய்திருக்கிறது அன்ற சேனாநாயக் அவர்களுக்கும் நாராயணபீட போலீஸுக்கும். இப்ப இந்த டெலிபோன் கால் போன யாரு இது? அரளி 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 மாளிகையில இருந்து யாரு இவர்களுக்கு கால் பண்ணினது என்று தான் அடுத்த பிரச்சனையா இருக்கிறது. அது போன எக்ஸ்டென்ஷன்கள் தேடிக்கொள்ளக்கூடிய பல ஆதாரங்கள் இப்ப தேடிக்கொண்டு இருக்கிறது. அதே போல நேவியிலே இருந்து இராணுவத்திலே இருந்து பல வாகனங்கள் இதுக்கு பாவித்திருக்கிறார்கள். அந்த வாகனங்கள்ல போனவர்களுடைய வாகன நம்பர்கள், போனவர்களுடைய யாரு போனதென்று அந்த தகவல்கள் இப்ப அந்த இராணுவத்தில இருந்து நீதிமன்றம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் அதை கூட இராணுவம் இப்போ இன்னும் கூட அதை கொடுக்காம தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப அதனால அந்த கொலையன் இப்ப முடிவெடுத்து முடிஞ்சு இப்போது அது கொலையை தாறு செய்ததென்று தான் இப்போது நீதிமன்றத்திலே வழக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ அதுக்கு சிஐடி போலீஸார்கள் அதுக்கு தேவையான பல ஆதாரங்கள் அவர்கள் தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். இப்போது மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி அவர்கள் அன்று நான் கண்டன் அவர் கூறினார்கள், இது ஒரு நைட் ரைடர் வைத்து நடந்த ஆக்சிடென்ட் என்று கூறுறாரு. இப்போ இது கொலை என்று முடிவெடுத்து முடிஞ்சு ரைட். அப்போ கொலை என்று முடிவெடுத்ததுக்கு பிறகு மஹிந்த ராஜபக்ச அவர்கள் கூறுகிறார்கள் வந்து இது ஆக்சிடென்ட் என்று. அவர் எப்படி கூற முடியும் ஆக்சிடென்ட் என்று? அவர் எப்படி சொல்லுவார்? மஹிந்த ராஜபக்ச பக்கத்தில் இருந்தாரா? தாஜுதீன் சீட்ல பக்கத்தில் மஹிந்த ராஜபக்ச இருந்தாரா வெஹிக்கல்ல? அவர் கொலை அவர் ஆக்சிடென்ட் என்று சொல்றதுக்கு அவர் எப்படி உறுதியா சொல்வார் ஆக்சிடென்ட் என்று? இது உறுதியா இது ஒரு கொலை என்று இப்ப தீர்மானம் பண்ணி முடிஞ்சு மஹிந்த ராஜபக்ச காலத்தில் எடுத்த முடிவு அது பொய்யான ஒரு முடிவு என்று அதையும் இப்ப அந்த அப்படி ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று அல்ல என்றும் அதுவும் தீர்மானம் எடுத்து முடிஞ்சு. எனவே இப்ப அவர் சொல்றாரு 175 வேகத்துல போனேன். அந்த பார்க் ரோட்ல 175 வேகத்துக்கு போயேலாம். அது ஒரு 20 feet ஒரு ரோடு ஒன்று பார்க் ரோடுன்னு சொல்றது. மற்றது தாஜுதீன் போன வெஹிக்கல் வந்து டொயோட்டா விட்சன் சொல்லக்கூடிய ஒரு வெஹிக்கல், அது சிறு வெஹிக்கல் உண்டு. மற்றது அவருடைய அவருடைய அவர் இறந்ததுக்கு பிறகு அவருடைய அந்த பொடி இருந்தது டிரைவிங் சீட்ல அல்ல, அது லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்தது பொடி ரைட். அப்ப லெஃப்ட் ரைட் ஹேண்ட் சைட்ல டிரைவ் பண்ணி கொண்டு வந்த அவர் எப்படி லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு போனது? மற்றது அவருடைய பர்ஸ் முழுந்து இருந்தது, அதுக்கு போற கிலோமீட்டர் ஒரு அரை கிலோமீட்டருக்கு முன்னால தான் அவருடைய பர்ஸ் கண்டுபிடிச்சது. எனவே இது இந்த ஒரு கொலை என்று தீர்மானம் எடுத்த முடிஞ்ச ஒரு விஷயம். அதனால தான் இப்ப எங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்து இருக்குது, மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஏன் இதை பத்தி பேச வேணும்? மஹிந்த அது சிங்களத்தை சொல்லுவாங்க அந்த பலலா மல்லிங் எலியட பெண்ணான்னு சொல்லுவாங்க, ஒரு இது ஒன்று இருக்குது பழமொழி ஒன்று இருக்குது ரைட். அவர் ஏன் இதை பத்தி அவர் கயக்க வேணும்? இப்ப அவர் 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 ஏன் இதை சொன்னது? இப்ப இந்த நீதிமன்றம் முடிவெடுத்து முடிஞ்சு இது ஒரு கொலை என்று. இப்ப நீதிமன்றம் கொலை என்று முடிவெடுத்ததுக்கு பிறகு மஹிந்த ராஜபக்ச சொல்றாரு இல்ல இல்ல கொலை அல்ல அது ஆக்சிடென்ட் என்று. அது ஆக்சிடென்ட் என்று சொல்றதுக்கு அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? அவர் எப்படி முடிவெடுப்பார்? அவர் வந்து அந்த கொரோனலா அப்படி இல்லாட்டி இந்த தாஜுதீன் மரணத்தை பத்தி அவர் ரிசர்ச் பண்ணி இது ஆக்சிடென்டா இல்லாட்டி கொலையாண்டு அதை பத்தி மஹிந்த ராஜபக்ச விசாரிச்சு முடிவெடுத்தாரா? அப்படி ஒண்ணும் இல்ல. இந்த விடயங்கள் எல்லாம் சரி, நீங்கள் கூறுகின்ற இந்த விடயங்களை அதனால அது அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்துதான் ஊழல் சம்பந்தமா நீங்க கேட்டீங்க, அது நான் சொல்ல வேணும் என்னன்னா, இப்ப ஊழல் சம்பந்தமா பல வழக்கு தாக்குதல் நடந்து இப்ப பல வழக்குகள் இப்போது நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தில் இருந்தக்கூடிய பல அமைச்சர்களுக்கு வழக்குகள் இப்போது தாக்குதல் பண்ணி நடந்து கொண்டு இருக்கிறது. அதே போல் நாங்கள் அந்த விசேஷமான ஒரு அந்த நீதிமன்றம் ஒன்று உருவாக்கினோம். இப்போ 3 நீதிமன்றம் உருவாக்கி இருக்கிறது. இப்போ அதுலேயும் பல வழக்குகள் தாக்குதல் பண்ணி இப்போ அதோல் அந்த வழக்குகள் டெய்லி விசாரணை பண்ணுற நிலைமையிலே வழக்குகள் நடந்து கொண்டு இருக்கிறது. எனவே இப்போ எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய இந்த நீதிமன்றம் சிஸ்டத்துள்ளுக்கு தான் இருக்கிற பிரச்சனை என்னென்றால், வழக்குகள் விசாரணை செய்து அந்த வழக்குகள் முடிவடுறதுக்கு பல காலங்கள் போகிறது. இப்போ அது உண்மையாக எங்களோட நாட்டில் இருக்கக்கூடிய பல ஒரு 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 அந்த நாங்கள் இல்லாமல் ஒரு விஷயம் என்னென்னா, சாதாரணமாக ஒரு வழக்கொண்டு முடிகிறதுக்கு கூட 15 வருஷம் 17 வருஷம் போகிறது. நாங்கள் எடுத்தோம்டா எவரேஜ் எடுத்தா தான்டா. ஆனால் இந்த நிலைமைக்கே மாற்ற வேணுமென்று தான் அந்த விசேஷ நீதிமன்றத்தை உருவாக்கினேன். இப்போ அதிலே பல வழக்குகள்
தாக்குதல் பண்ணி அது எந்த நாளும் அந்த வழக்குகளை விசாரணை பண்ற நிலைமை இப்போது நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால ஊழல் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு ஒன்றும் நடந்தில்லைன்னு சொல்ல முடியாது. பல விசாரணைகளை செய்து எஃப்சிஐடியால் பல விஷயங்களை கண்டுபிடிச்சு, அதே போல பிரைபரி கமிஷனால கண்டுபிடிச்ச பல விஷயங்களை வழக்கு தாக்கல் செய்து அது இப்போது நீதிமன்றத்தில் இருக்கிற விஷயம். அந்த கேட்ட கேள்வியோடு இந்த விடயத்தையும் சொல்லலாம். குறிப்பாக நாங்கள் 2015 தேர்தலில் பிரதானமாக நீங்கள் முன்வைத்த ஸ்லோகன் ஊழல் என்ற விடயம், இப்போது அதே ஸ்லோகனை உங்கள் மீது முன்வைக்கின்றார்கள். இந்த தேர்தலில் இந்த மத்திய வங்கி ஊழல் மிகப்பெரிய ஒரு தாக்கம் செலுத்தப் போகின்ற காரணியாக அமையும், அந்த விடயம் பற்றி. இப்போ மத்திய வங்கி விஷயத்தை பற்றி நாங்கள் எடுத்தால், இப்போ அதிலே ஜனாதிபதி அவர்கள் ஒரு கமிஷனை நியமித்தார்கள். அந்த கமிஷனத்திலே ஒரு ரிப்போர்ட்டை அவர்கள் வெளியேற்றினார்கள். அதிலே அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கோ இல்லாட்டி பிரதமர்களுக்கோ அதிலே குற்றச்சாட்டுகள் இல்லை. எனவே அதிலே சென்ட்ரல் பேங்கில் இருந்த மத்திய வங்கியில் இருந்த கவர்னர் அவர்களுக்கும் பெர்பச்சுவல் ட்ரெஷரிஸில் இருக்கக்கூடிய அவர்களுக்கும் தான் பல குற்றச்சாட்டங்கள் அதிலே இருந்து இப்போது அவர்களுக்கு எதிராகவும் இப்போ வழக்கு தாக்குதல் நடந்து அந்த வழக்குகள் விசாரணைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ எந்த காரணத்தையும் கொண்டு இப்போ எங்களுடைய இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கத்திலே அதே தாக்குதல் பண்ணாமல் இருக்கிறதுக்கோ இல்லாட்டி அந்த விசாரணைகள் நடக்காமல் இருக்கிறதுக்கோ யாரும் அதில் என்ன அரசியல் ரீதியான ஒரு ப்ரெஷர்களை ஒன்றும் நடக்கவில்லை. உங்களுக்கு தெரியும், பிரதமர் அவர்கள் கூட அன்று அந்த கமிஷன் முன்னாலே பேசி அவர்களுடைய அவர்கள்கிட்ட கேட்ட கேள்விகளுக்கு அவர்கள் பதில் கொடுத்தார்கள். எனவே எங்களுடைய அரசாங்கத்து காலத்தில் இது நடந்தாலும் இதை பாதுகாக்கிறதுக்கோ இதை இல்லாட்டி அடிமட்டத்துக்கு போடுறதுக்கோ அரசாங்கத்துக்கு கூட யாரும் முன் வர இல்லை. இப்போது அது வழக்கு தாக்குதல் நடந்திருக்கிறது, வழக்கு விசாரணைகள் பண்ணி வழக்குகள் இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது. எனவே இப்போ அது நீதிமன்றம் முன்னால் இருக்கக்கூடிய விஷயம். அதே நேரத்தில் நீங்கள் ஊழல் பற்றி பேசுகிறீர்கள். உண்மையில் ஊழல் பற்றி விசாரணை செய்வதற்கு ஐக்கிய தேசிய கட்சிக்கு தற்போதைய சமயத்தில் தகுதி இருக்கிறதா? ஏன் தகுதி இல்லை? இல்லை, இப்பொழுது ஜனாதிபதி ஒரு ஆணைக்குழுவை மீண்டும் நியமித்திருக்கிறார் இந்த அரசாங்கத்தின் மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை செய்வதற்கு. பல்வேறு முறைப்பாடுகள், அரசு நிறுவனங்களில் பல மோசடிகள் இடம்பெற்றிருக்கின்றன. அதனத்தில் தனிநபர்கள் குறித்தும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. ஓ, ஜனாதிபதி அவர்கள் உங்களுக்கு தெரியும், இப்போ 2015 எங்களுடைய வந்த ஜனாதிபதி அவர்கள் 2018 போன அக்டோபர் மாதம் 26 அவருடைய அரசியல் பயணத்தை அவர்கள் மாற்றினார்கள். எனவே அந்த அரசியல் பயணத்தை மாற்றின காரணத்தில் இருந்து இப்போது ஜனாதிபதி அவர்கள் ஐக்கிய தேசிய முன்னணி அரசாங்கத்துக்கு எதிராக பல கருத்துகள் தெரிவிக்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரியும். எனவே இப்போது இனி ஜனாதிபதி அவர்கள் நீங்கள் சொன்னது போல ஒரு கமிஷனை நியமிச்சிருக்கிறார்கள். அதே போல் கடந்த அரசாங்கத்திலே நடந்த பல ஊழல்களுக்கு எதிராக ஜனாதிபதி அவர்கள் கமிஷனை நியமித்தார்கள். அந்த கமிஷன் ரிப்போர்ட் கூட இப்போது முன்வந்திருக்கிறது. இப்போ அதுக்கு எதிராகவும் ஜனாதிபதி அவர்களுக்கு நடவடிக்கை எடுக்க இயலும். ஆனால் ஜனாதிபதி அவர்கள் அந்த கவனத்தில் இல்லை. ஏனென்றால் இப்போ ஜனாதிபதி அவர்கள் மஹிந்த ராஜபக்சவுடன் ஒரு அரசியல் ரீதியாக உடன்படிக்கை பேசியிருக்கிற காரணத்தால் அவர்கள் தொடர்ந்து ஐக்கிய தேசிய முன்னணிக்கும் ஐக்கிய தேசிய முன்னணி அரசாங்கத்துக்கும் அரசியல் ரீதியாக பல குற்றச்சாட்டுங்களை போட்டுக்கொண்டு எங்களுக்கு எதிராக பல கமிஷன்களை நியமித்திருக்கிறார்கள். இனி அது பிரச்சனையே ஒன்றும் இல்லை. என்ன கமிஷன் போட்டாலும் ஐக்கிய தேசிய முன்னணியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் உறுப்பினர்கள் அதுக்கு முகம் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். அதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? நீங்கள் கொண்டு வந்த ஜனாதிபதி உங்களுக்கு எதிராக ஆணைக்குழுக்கள் அமைப்பதை எப்படி பார்க்கிறீர்கள்? அது சரியாக நினைக்கிறீர்களா? இல்லை, ஜனாதிபதி அவர்கள் இப்போ அதுதான், இப்போ ஜனாதிபதி அவர்களுடைய நாங்கள் இந்த பயணத்தை ஆரம்பித்தது மிக பொறுப்போடு, அதே போல் பல எதிர்பார்ப்புகளோடு. ஏனென்றால் 2018 நாங்கள் இந்த அரசாங்கத்தை உருவாக்கினதுக்கு பொறவு பயணிந்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான விடயங்களுக்கு தீர்வு காண வேணும்னு தான் இந்த அரசாங்கத்தை உருவாக்கினது. அது மெயினாக இந்த நாட்டை முக்கியமாக இந்த நாட்டில் இனப்பிரச்சனைக்கு அரசியல் தீர்வு காண்றதுக்கு, புதிய அரசியல் யாப்பு உருவாக்குறதுக்கு, புது தேர்தல் முறை ஒன்று உருவாக்குறதுக்கு, அதே போல் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இனங்கள் மத்தியிலே ஒத்துமையை உருவாக்குறதுக்கு, அதே போல் ஊழலை ஒழிக்கிறதுக்கு, அதே மாதிரி பல விஷயங்கள் முன்வைத்து தான் ஜனாதிபதி அவர்களை நாங்கள் எல்லாரும் அவரை அன்று இந்த ஜனாதிபதியாக வரக்கூடிய நிலைமையை உருவாக்கினது. ஆனாலும் ஜனாதிபதி அவர்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை மீண்டும் அவர் தலைவராக பாரம் எடுத்ததுக்கு பொறவு அவருடைய அரசியல் பயணம் மீண்டும் மாறிவிட்டது. அதுக்கு பல காரணங்கள் இருக்கக்கூடும். ஏனென்றால் அவர்களுடைய இருந்த
ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலே இருந்த எஸ்பி திசாநாயக், டிலான் பெரேரா, சுசில் பிரேம் ஜெயந்த் அப்படி போல உறுப்பினர்கள் தொடர்ந்து ஜனாதிபதி அவர்களை ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஜனாதிபதிக்கும் இருந்த உறவை பிரிக்கிறதுக்குத்தான் அவர்கள் வேலை செய்ததுண்டு. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். எனவே இப்போது ஜனாதிபதி அவர்கள் மீண்டும் ஜனாதிபதி தேர்தலுக்கு போட்டி போடுறதுக்கு அவருக்கு மீண்டும் ஆசை வந்ததோ, அப்படி இல்லாவிட்டால் அவர்கள் வேறொரு நோக்கத்திலோ தெரியா, எங்களுக்கு தெரியும். அக்டோபர் மாதம் அவர்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் யாப்புக்கு எதிராக சட்ட விரோதமான ஒரு செயலில் இயங்கி இருந்த அரசாங்கத்தை இல்லாமாக்கி மீண்டும் மஹிந்த ராஜபக்சேயோடு அவர்கள் அரசாங்கத்தை உருவாக்கினார். எனவே இப்போ அந்த பயணத்தோடு தான் ஜனாதிபதி அவர்கள் மீண்டும் மஹிந்த ராஜபக்சேயோட கூட்டணி சேரப்பைத்து தான் அவர்களுடைய அரசியல் பயணம் மாறி இருக்கிறது. அன்று நாங்கள் 2015 உருவாக்கின ஜனாதிபதி அல்ல இப்போ இருக்கிறது. அதான் இப்போ இருக்கக்கூடிய ஜனாதிபதி வேறொரு ஜனாதிபதி அவர்கள். இப்ப நாங்க அன்று கண்ட ஜனாதிபதியோடு தான் இப்போ அந்த நாங்க 2015 உருவாக்கின ஜனாதிபதி அக்டோபர் மாசம் 26 அவர் முடிஞ்சு இல்ல அக்டோபர் மாதம் 26 முன்னைய காலப்பகுதிகள் இடைப்பட்ட காலப்பகுதியில் எத்தனையோ முரண்பாடுகள் வந்திருக்கு. சபை தேர்தலில் உள்ளூராட்சி சபை தேர்தல் கட்சி சரியாக வசைப்பாடு இருந்தால் இப்ப நான் சொல்ல வந்தது, இப்ப அவரு கடந்த 2.5 பிறகு அவருடைய அரசியல் பயணம் மாறினது. அப்ப அவர் தொடர்ந்து ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தை இப்போது ஜனாதிபதிக்கும் பிரதமருக்குமான உறவு நிலை எப்படி இருக்கிறது? நான் நினைக்கிறேன் இனி அப்படி நல்ல ஒரு உறவு ஒன்றும் இல்லை. நாடாளுமன்ற உறுப்பினர் அவருடைய யாருக்கும் தெரிஞ்ச விஷயமே, இப்ப ஜனாதிபதி அவர்களுக்கும் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் நல்ல உறவு ஒன்று இல்லாத விஷயம். இந்த உறவு நல்ல உறவு இல்லாத நிலையில இப்போது தேசிய அரசாங்கம் குறித்த பேச்சுவார்த்தைகள் மீண்டும் எழுந்திருக்கின்றன. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்காரர்கள் எனக்கு அப்படி ஒன்று நடக்குதா? இல்ல, இன்றைய தினமும் பத்திரிகைகளில் தலைப்புச் செய்தி, நேற்றைய தினம் அது தொடர்பான செய்திகள் வெளியாக இருந்தன. ஐக்கிய தேசிய கட்சியினுடைய சிரேஷ்ட கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் ஒருவர் இது பற்றிய தகவல்களை தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே 20 ஒரு தேசிய அரசாங்கம் என்ற கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கு. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் 15 இணையப் போறார்கள் என்ற தகவல்கள் வெளிவருகின்றன. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு இந்த அரசாங்கத்தில் இணையத்துக்கு ஒரு காரணம், ஒரு அவர்களுக்கு இணையத்துக்கு ஏழும், அதுக்கு யாரும் எதிர்ப்பு இல்லை. ஆனால் தேசிய அரசாங்கம் உருவாகிறதை பத்தியாண்ட எனக்கு தெரியாது. இனி அது புதிய அமைச்சர்கள் கொடுக்க போவதாக வெளியாகிற தகவல்கள் இப்போ நானும் கண்ட நேற்று பத்திரிகைகளில் அது இருந்தது, 4 புதிய அமைச்சர்கள் கொடுக்க போறதுண்டு. அதே போல நான் கேள்விப்பட்டேன், ஜனாதிபதி அவர்கள் அதுக்கு விரோதமா காய்ச்சி இருக்கிறது என்றும் எனக்கு நேற்று பாராளுமன்றத்துக்கு நேற்று ஜனாதிபதி அவர்கள் வந்திருந்தார்கள். ஏனென்றா நேற்று கேபினெட் மீட்டிங் நடந்தது பாராளுமன்றத்தில், அதிலே பாராளுமன்றத்திலே அந்த கேபினெட் மீட்டிங் நடந்து ஜனாதிபதி அவர்கள் அந்த பத்திரிகையில் இருந்த 4 பேருடைய ஃபோட்டோவில் இருந்தது, இவர்களுக்கு தான் அமைச்சர் பதவி கொடுக்க போனது. அதில் ஒருவருக்கு ஜனாதிபதி என்னென்னா அந்த பத்திரிகை பேரை சொல்லி சொல்லிட்டு பேசியிருக்கிறார்கள், அந்த பத்திரிகை அவங்களுக்கு அமைச்சர் பதவி தார என்று சொல்லிட்டு பேசியிருக்கிறார் என்று தான் எனக்கு கேள்விப்பட்டது. அதாவது 4 ஒருவருக்கு ஒருவர் தவிர்த்து மற்ற 3 பேருக்கும் கொடுப்பது, மற்ற 3 பேரையும் அவர் சந்திச்சு இல்லை, அதில் ஒருவரையும் சந்திச்சு தான் அவர் சொல்லியிருக்கிறார்கள் உங்களுக்கு அந்த பத்திரிகையாளர்களே அமைச்சர் பதவி தாரேன்னு கேட்டுட்டு பேசியிருக்கிறார் ஜனாதிபதி என்று தான் எனக்கு கேள்விப்பட்டது. எனவே நான் நினைக்கிறேன், இப்போ எனக்கண்டா தெரிய இப்போ தேசிய இந்த அரசாங்கத்தையும் பார்த்து, ஆனால் பல காலமாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருக்கக்கூடிய பல உறுப்பினர்கள் ஐக்கிய தேசிய கட்சி இந்த அரசாங்கத்தோடு இணைய வேணுமென்று இருக்கிறார்னு சொல்கிற கருத்து அது எனக்கும் தெரிஞ்ச விஷயம். அதுக்கு யாரும் எதிர்ப்பும் இல்லை. ஆனால் தேசிய அரசாங்கத்தை பற்றி நீங்களோடு சொல்லக்கூடிய விஷயங்கள் நானும் பத்திரிகைகளை கண்டேன், ஆனால் அதை பற்றி ஒரு தாவலும். ஏன் புதிய அமைச்சரவை மாற்றத்தில் உங்களுக்கு அமைச்சர் பதவிகள் கிடைக்கவில்லை? இல்லை, இப்போ நாங்கள் வந்து இப்போ நான் பாராளுமன்றத்துக்கு போன 1வது தடவு தான் இது. எனவே எனக்கு விட பல தடவை பாராளுமன்றத்திலே வந்து ஐக்கிய தேசிய கட்சியில் உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அதைத்தான் காரணம், வேறொன்றும் இல்லை. ஏன் புதியவர்களுக்கு ஐக்கிய தேசிய கட்சி இடம் கொடுத்து இல்லை? இப்போ முதலாக இப்போ ஏனென்றால் இப்போ நாங்கள் தேசிய அரசாங்கம் இல்லா போனதுக்கு போகிறோம், எங்களுக்கு இல்லாத எத்தனை அமைச்சர்கள் இருக்கையிலும் 28 பேர் தான் அமைச்சர்களை உருவாக்கியலும். அப்போ பிரதி ராஜாங்க அமைச்சர்கள் இருக்க எல்லாரும் சேர்த்து ஒரு 42 பேர் தான் வர வேண்டும் இப்போ இருக்கக்கூடிய அந்த தனி அரசாங்கத்து காரணத்தால். எனவே பாராளுமன்றத்தை எடுத்தால் பாராளுமன்றத்திலே ஃபர்ஸ்ட் டைம் அது 1வது தடவை பாராளுமன்றத்துக்கு வந்து ஐக்கிய தேசிய கட்சியில் நான் நினைக்கிறேன் 20 மேற்பட்ட உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். எனவே இப்போ நான் மட்டுமல்ல பல உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அந்த காரணம்தான் இருக்க வேணும். ஏனென்றால் பாராளுமன்றத்துக்கு 2 தரக்கா 3 தரக்கா பாராளுமன்றத்தில் வந்த உறுப்பினர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு கூட கடந்த தேசிய அரசாங்கத்தின் கீழ் அமைச்சர் பதவிகள் பிரதி அமைச்சர் பதவிகள் கிடைக்கவில்லை. அதனால தான் அவர்கள் நீங்கள் பிரதி சபாநாயகராக போவதாக ஒரு கதை வெளிவந்தது, இது உண்மையா பொய்யா? இல்லை, அப்படி ஒரு தேவை உண்டு. எங்களுடைய பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த பெக் பெஞ்சர்ஸ் என்று சொல்லக்கூடிய
பின் பரிசல் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு ஒரு தேவை ஒன்று இருந்தது. என்னையே அங்கனைக்கு போடுறதுக்கு நான் அதுக்கு விருப்பப்படவில்லை. நாடாளுமன்ற தேசிய அரசாங்கத்துக்கும் பின்வரிசை உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதாக தெரிவிக்கப்படும். கூடுதலாக அந்த எதிர்ப்பு ஒன்று இருக்குது. ஏனாண்டா இப்போ நாங்களும் கூட தலைவர் அவர்களுக்கு கூறினது தேசிய அரசாங்கம் ஒன்று உருவாக்குறதுல ஒரு புரோசனமும் இல்லை. ஆனால் யாருக்கும் ஐக்கிய தேசிய கட்சி முன்னணி அரசாங்கத்துக்கு வந்து அதிலே அவர்களுக்கு அங்கத்தவராக இருந்து வேலை செய்கிறதுக்கு யாரும் எதிர்ப்பு ஒன்றும் இல்லை. ஆனால் தேசிய அரசாங்கம் என்று சொல்கிறது இப்போது மக்கள் மத்தியிலே அதை ஏற்றுக்கொள்ள வைக்கிறதுக்கு கஷ்டமான ஒரு விடயம். நாங்கள் முதல் சென்ற விடயம் இர்ஃபான், ஜனாதிபதி அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு 2015 ஆரம்ப காலத்தில் இருந்த அந்த ஜனாதிபதி எல்லாம் போக போக இருந்தது. ஜனாதிபதி மாற்றம் அடைந்து விட்டார். அதன் பிறகு ஐக்கிய தேசிய கட்சி சம்பந்தமாகவும் அரசாங்கம் சம்பந்தமாகவும் விமர்சனங்களை முன்வைக்க தொடங்கினார் என்ற விடயத்தை குறிப்பிட்டிருந்தீர்கள். இந்த மாற்றத்துக்கான முக்கியமான காரணமாக இந்த விடயத்தை நீங்கள் பார்க்கின்றீர்கள். யார் இதற்கு காரணம்? இல்லை, அதுதான் இப்போ ஜனாதிபதி அவர்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக அவர் அதை பாரமெடுத்ததுக்கு பிறகு கூடுதலாக அவருடைய தொடர்பு வைத்த எஸ்பி திசாநாயக்க, லிலான் பெரேரா, சுசில் பிரேம் ஜெயந்த இவர்கள் போல பல உறுப்பினர்கள் தொடர்ந்து ஜனாதிபதி அவர்களே ஐக்கிய தேசிய கட்சியோடு இருக்கக்கூடிய அந்த உறவை பாராளுமன்ற உறுப்பினர்களை குறுக்கிடுவதுக்கு மன்னிக்கும், நீங்கள் கூறுகின்ற காரணம் ஏற்கனவே நீங்கள் இதை பற்றி சுட்டிக்காட்டியிருந்தீர்கள். இங்கே இருக்கிற பிரச்சனை, ஜனாதிபதியை அவ்வாறான ஒரு தீர்மானத்தை எடுப்பதற்கு தள்ளிய காரணி எது? ஜனாதிபதி இந்த முயற்சிக்கு பிறகு அல்லது அவர் எடுத்த தீர்மானத்துக்கு பிறகு பல விடயங்களை மக்கள் மத்தியில் பேசியிருக்கிறார். அதுவும் பிரதமர் மீது, உங்களுடைய கட்சிக்காரர்கள் மீது, அமைச்சர்கள் மீது பல குற்றச்சாட்டுகள் அவரால் முன்வைக்கப்பட்டிருந்தன. எனவே ஒரு மன அழுத்தத்தினால் வேண்டா வெறுப்போடு ஏன் இவர்களோடு அரசாங்கம் செய்தோம் என்கிற நிலைப்பாட்டுக்குள் அவர் தள்ளப்பட்டிருக்கிறார் என்பதைத்தான் அவருடைய பேச்சுக்கள் வெளிப்படுத்தியிருந்தன. அப்படி என்றால் ஜனாதிபதி மீது மாத்திரம், அதாவது எஸ்பி திசாநாயக்க, டிலான் பெரேரா மீது மாத்திரம் நீங்கள் குற்றச்சாட்டுவது சரியா? இல்லை, ஜனாதிபதி அவர்கள் நீங்கள் சொன்னது போல அப்படி பல குற்றச்சாட்டுகள் சென்னதெல்லாம் உண்மை. அது சரி, இப்போ எங்களைய பற்றி சென்ன கருத்தெல்லாம் உண்மை என்று சொல்லுவோமே. அப்படி சொல்லிட்டு அவர் யார் பிரதமராக நியமித்தது? அவருக்கு வேறு தெரியவில்லை. இல்லை, நான் சொல்றது இப்போ அவர் கட்சியில் மஹிந்த ராஜபக்சே பத்தி ஜனாதிபதி அவர்கள் தேர்தல் காலத்தில் என்னத்தை பேசினார் சொன்னார், என்னைய 6 அடிக்கு இவர்கள் அனுப்புறதுக்கு இருந்தவர்கள் தான் இவர் அரசியல் சகஜம், ரைட்? அப்படி கதைச்சவர்கள் தான் ஜனாதிபதி அவர்கள். அதே போல மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய பல ஊழல் விஷயங்கள், அவர்களுடைய பல அரசியல் காலத்தில் நடந்த விஷயங்களை பற்றி மிக கடுமையாக விமர்சனம் செய்தவர் தான் ஜனாதிபதி அவர்கள். அப்படி இந்த ஊழல் சம்பந்தப்பட்ட மஹிந்த ராஜபக்சேக்கு இருக்கக்கூடிய குற்றச்சாட்டை பற்றி ஜனாதிபதி தேர்தலில் கயத்த ஜனாதிபதி அவர்கள் எப்படி மஹிந்த ராஜபக்ச அவர்களை பிரதமராக நியமிக்கிறது? இப்போ அவர் ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்துக்கு அந்த ஊழல் குற்றச்சாட்டத்தை அவர்கள் முன்வைக்கிறதண்டா, அதுக்கு விட ஊழல் குற்றச்சாட்டு அரசாங்கத்தில் இருந்து அந்த அரசாங்கத்திலிருந்து வெளிவந்தவர் தான் ஜனாதிபதி அவர்கள். அப்போ அப்படி வெளிவந்து போட்டு மீண்டும் அவர்களே எப்படி பிரதமராக நியமிக்கிறது? பாராளுமன்ற உறுப்பினர்களே, மஹிந்த ராஜபக்சவை பிரதமராக நியமித்ததை நாங்கள் ஒரு பக்கம் வைத்து விடலாம். ஜனாதிபதியை இந்த நிலைமைக்கு தள்ளியது யார்? பிரதமர் அது ஜனாதிபதியை தான் விசாரிக்க பண்ண. இல்லை, உங்களுடைய பார்வை, பிரதமர் ஐக்கிய தேசிய கட்சியின் பின் ஜனாதிபதியை இந்த நிலைமைக்கு தள்ளிய ஜனாதிபதி? சாதாரணமாக ஒரு அரசு தலைவர் ஒரு தீர்மானத்தை எடுக்கின்ற பொழுது மிகுந்த சிந்தனைக்கு பிறகு, மதுரத்தில் ஆழமான யோசனைகளுக்கு பிறகு அவர் ஒரு தீர்மானத்தினை எடுப்பார். அவர் கூறுகின்ற பல விடயங்கள் பிரதமர் தன்னிச்சையாக அதே நேரத்தில் ஜனாதிபதியுடைய எதனையும் கலந்தாலோசிக்காமல் செயற்பட்டிருக்கிறார். எனவே ஜனாதிபதியுடைய என்னுடைய அதிகாரங்கள் சிலவற்றை நான் அவருக்கு கொடுத்திருக்கிறேன் என்றெல்லாம் ஜனாதிபதி கூறுகின்ற அளவுக்கு நிலைமை இருந்திருக்கிறது. அப்படி என்றால் பிரதமர் ஜனாதிபதிக்கு கட்டுப்பட்டு அவரை மதித்து நடக்கவில்லையா? இல்லை, இப்போ ஜனாதிபதி அவர்களுக்கு இந்த அரசாங்கத்துடன் இந்த கேபினட் பிரதமரோட பல பிரச்சனைகள் இருந்தால் அவருக்கு முதலாவது விஷயம்தான் இந்த ஐக்கிய தேசிய கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்பினர்கள், சீனியர் மினிஸ்டர்ஸ்கள் இருக்கிறாங்க, அமைச்சர்கள் இருக்கிறாங்க, அவர்களோட ஜனாதிபதிக்கு கயக்கிறது. அதே போல் பாராளுமன்ற உறுப்பினர்களான நாங்கள் 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ஒருக்கா ஜனாதிபதியோடு நாங்கள் பல எங்களுடைய பாராளுமன்ற குரூப் மீட்டிங் நாங்கள் வைத்தோம். இப்போ ஜனாதிபதி அவர்களுக்கு அப்படியானா எங்களுக்கு கூற முடிந்தது. ஜனாதிபதி எங்களோட கூட ஒரு விஷயமும் இதை பற்றி கருத்து இல்லை. நீங்கள் 2-3 தலைவர்கள் ஜனாதிபதி சந்தித்திருந்த பிரத்யேகமாக இப்ப நாங்கள் பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதியோட 3 மாதத்துக்கு ஒருக்கா நாங்கள் அவரை சந்திச்சோம். என்னத்துக்கு சந்திச்சோம்னா எங்களுடைய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை பற்றி கழிச்சு பேசி ஜனாதிபதியோட ஒரு நல்ல ஒரு உறவை நாங்கள் உருவாக்கிக்கொள்ள வேணும் என்று தான் நாங்கள் சந்திச்சது.
ஜனாதிபதியோடு நாங்கள் உறவை வைத்துக் கொள்ள வேண்டும், அப்படி இல்லாவிட்டால் ஜனாதிபதி அந்த பக்கத்துக்கு வைத்துருவார் என்று நாங்கள் 3 மாதத்துக்கு ஒருக்கா ஜனாதிபதியை சந்தித்தது. சந்தித்து நாங்கள் எல்லாரும் கேட்போம், ஜனாதிபதியும் வந்து எங்களோட கேட்பார், எங்களோட பிரச்சனை எல்லாம் கேட்டுக்கொண்டிருப்பார். அப்படி ஒரு நாளும் கூட ஜனாதிபதி எங்களோட பிரதமரை பற்றி குற்றச்சாட்டோ இல்லாட்டி இந்த அரசாங்கத்தை பற்றி இருக்கக்கூடிய குற்றச்சாட்டோ எனக்கு இந்த பிரதமரோட வேலை செய்ய முடியாதுன்னு எங்களோட கூறியில்லை. அப்படின்னா ஜனாதிபதி முதலாவது தடவை எங்களோட கூற இருந்தது, எங்களோட பேச இருந்தது. நாங்கள் தானே அவர் உருவாக்கினவர்கள். மஹிந்த ராஜபக்சே அவரை ஜனாதிபதி ஆக்கவில்லை. ஜனாதிபதியை நாங்கள் தான் அவரை மஹிந்த ராஜபக்சே 6 அடிக்கு கீழ அனுப்ப இருந்த அவரை நாங்கள் தான் ஜனாதிபதியாக கொண்டு போய் அந்த புட்டுவத்தில் இருப்பாட்டினது. எனவே அவருக்கு ஒரு ஒரு பொறுப்பு இருந்தது எங்களோட அதை பற்றி கயக்கிறதுக்கு. அப்போ அப்படி அவர் குற்றச்சாட்டுகளை கூறி நாங்களும் பல முடிவுகள் எடுக்காமல் நாங்களும் மௌனமாக இருந்து நாங்கள் எல்லாரும் அவர் சொன்னதை பற்றி கவனிப்பாமல் இருந்து அவர் ஒரு முடிவு ஒன்று எடுத்தால் அதுக்கு நியாயம் ஒன்று இருக்கிறது. இது அப்படி ஒன்றும் இல்லாமல் இது யாருக்கும் தெரியா, ஜனாதிபதிக்கும் ஜனாதிபதியிட பொஞ்சாதிக்கும் தெரியா, மஹிந்த ராஜபக்சே பொஞ்சாதிக்கும் தெரியா, நாமல் ராஜபக்சேக்கும் தெரியா, யோசித்தக்கும் தெரியா, 7 மணி 7:30 போகிற அந்த பெட்டாலைக்கு கோட்டையில் இருக்கக்கூடிய வீதிகள் எல்லாம் மூடி மஹிந்த ராஜபக்சே வந்து வீடியோ டிவி சேனலுக்கும் தெரியா டெலிஃபோனால் வீடியோ பண்ணி தான் பிரதமர் ஆவினது. அப்படி ஒரு நாட்டில் பிரதமர் பதவி எடுக்கிறதா? எந்த நாட்டில் பிரதமர் பதவி எடுக்கிறது? ஒருத்தருக்கும் தெரியாமல் அப்படி பிரதமர் பதவி ஒன்று எடுக்கிறது இல்லையே. அப்போ இது ஒருத்தருக்கும் தெரியாமல் ஜனாதிபதி அவர்களும் மஹிந்த ராஜபக்சே அவர்களும் ரகசியமாக பேச்சுவார்த்தை நடந்து இந்த பதவியை ஜனாதிபதி அவர்கள் கொடுத்தார். அவர்கள் இருவர் மாத்திரம்தான் இந்த ரகசிய பேச்சுவார்த்தையில் இருந்தார்கள். ஓ, அவர்கள் 2 பேருக்கு தான் தெரியும். இவர் ஜனாதிபதி பிரதமர் எங்களுக்கும் தெரியாது. கோட்டாவுக்கு தெரியாதா? எனக்கு தெரியாது. நீங்கள் கோட்டாக்கிட்ட தான் கேட்கணும். இல்லை, பெசிலுக்கு தெரியும். எனக்கு அது பெசிலுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். ஒரு விஷயம் தெரியும். இப்போ மஹிந்த ராஜபக்சே என்ன சொன்னார்? அன்று பாராளுமன்றத்திலே பிரதமர் பதவி எடுத்து அடுத்த ஆண்டு வந்து சொன்னார், ஜனாதிபதி அவர்கள் என்னை கூப்பிட்டார்கள், நான் ஷங்கிலா ஹோட்டலில் இருந்தேன், எனக்கு கூப்பிட்டு சொன்னார்கள் பிரதமர் பதவி எடுக்கிறான்னு கேட்டார், நான் ஆமென்னு சொன்னேன். அப்போ அப்படி பார்த்தா மஹிந்த ராஜபக்சேக்கு தெரியா ஜனாதிபதி அவர்கள் பிரதமர் பதவியை அவருக்கு வழங்குறது? அப்படினால் மஹிந்தானந்த அல்கமிக்க போன்ற உறுப்பினர்கள் கண்டியிலிருந்து அடித்து பிடித்து இந்த நிகழ்வுக்கு வந்தது? மஹிந்தானந்த அல்கமின்னு சொல்றது வாயை திறந்தா போய்தான் பேசுறது. அவர் உண்மையை பேசுறது உறுப்பினரே அல்ல. சரி, இப்போது இந்த ஜனாதிபதி இந்த எடுத்த முயற்சிக்கு ஐக்கிய தேசிய கட்சியில் சிலர் கயிறு கொடுத்தார்கள் என்று ஒரு கதை இருக்கிறது. லனுதுண்ணா என்று சொல்றாரு. எதுக்கு? ஜனாதிபதி இந்த முயற்சிக்கு, அதாவது அவர்கள் 96 உறுப்பினர்கள் தான் இருந்தார்கள், பெரும்பான்மை உருவாக்குவதற்கு ஐக்கிய தேசிய கட்சியில் ஒரு குழுவும் செல்ல தயாராக இருந்தது. அந்த பட்டியல் நீங்களும் இருந்தீர்களா? அப்படி சில விஷயங்கள் நடந்தது இருக்கக்கூடும். சில நேரத்துக்கு இருக்கக்கூடும் என்கிறீர்கள் நீங்கள்? ஐக்கிய தேசிய கட்சியினோட முக்கியமான இல்லை, நான் சொல்ல வரேன் என்னன்னா, இப்போ ஐக்கிய தேசிய கட்சியில் இருக்கக்கூடிய பல உறுப்பினர்கள் ஜனாதிபதியோட தொடர்பு வைத்து கொண்டு இருந்தார்களா, அப்படி இல்லாட்டி ஜனாதிபதி அவர்களுக்கு பல வாக்குறுதி கொடுத்தார்களான்னா, அது எனக்கு அதை பற்றி சரியான விடயம் தெரியாது. இப்போ நான் அண்டா அதில் அந்த விடயத்தில் நான் இருக்கவும் இல்லை, எனக்கு ஜனாதிபதியோட அப்படி தொடர்பும் இல்லை. ஆனால் பல உறுப்பினர்கள் அப்படி இருந்தால் தான் எனக்கு சொல்ல முடியாது. ஆனால் ஜனாதிபதி அவர்கள் ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும். ஏனாண்டா அந்த மஹிந்த ராஜபக்சே அவர்களுக்கு உறுப்பினர் 96 பேர் இருந்தார்கள், 113 பேர் எப்படி எடுக்கிறதுன்னு ஒரு யோசனை அவருக்கு இருந்திருக்கக்கூடும். அதனால தான் நான் நினைக்கிற மாதிரி கூடுதலான ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்களுக்கு 200 மில்லியன் தாரன், 300 மில்லியன் வழங்குறதும் அப்படி பல பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கிறது. என்னையோட யாரும் பேச வரவில்லை. பேசவில்லை. நாடாளுமன்ற உறுப்பினர்களே, நாங்கள் அடுத்த வருஷம் விடயத்துக்கு செல்லலாமா இருப்பான்? அடுத்த கேள்விகளுக்கு செல்லலாம். இப்போது ஜனாதிபதி தேர்தல், அதுக்கு முன்னதாக இவ்வாறு தெரிவித்த ஜனாதிபதிக்கு எதிராக அல்லது இவ்வாறு தெரிவித்த ஜனாதிபதிக்கு அக்டோபர் இந்த மாற்றத்துக்கான காரணமான ஜனாதிபதிக்கு நிதி ஒதுக்கீடு சம்பந்தமான விடயத்தில் பின்வரிசை உறுப்பினர்கள் நீங்கள் மிக தீவிரமாக இருந்தீர்கள். என்ன நடந்தது? இப்போ உண்மையாக இப்படி தான் நாங்கள் கூறின விஷயம் என்னென்றால், இப்போ ஜனாதிபதி அவர்களுக்கு நிதி ஒதுக்குற விஷயத்திலே ஐக்கிய தேசிய கட்சியில் இருக்கக்கூடிய நாங்கள் எதிர்ப்பை தெரிவிக்கிறது. என்னென்றால் ஜனாதிபதியுடைய செயலாளர் காரியாலயம் தான் அன்று அக்டோபர் 26 நடந்த அந்த சதியில் சதியை நடந்த விடம், அது அங்கிருந்து தான் அந்த சதியெல்லாம் நடந்தது. அதனால் அதுக்கு நிதியை ஒதுக்கிறதுக்கு நாங்கள் வாக்களிக்க முடியாது. அதை தான் நாங்கள் தெளிவாக சொன்னது. ஏனென்றால் மீண்டும் ஜனாதிபதி அந்த நிதியை பயன்படுத்தி இந்த அரசாங்கத்துக்கும் ஐக்கிய தேசிய கட்சிக்கு எதிராக பிரச்சாரணங்கள் செய்வார். அவருக்கு அதை செய்கிறதுக்கு நாங்கள் நிதி வழங்குறதுக்கு நாங்கள் எங்களுடைய ஆதரவை நாங்கள் வழங்குறது. இப்போ ஜனாதிபதிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இப்போ மஹிந்த ராஜபக்சே குழு இருக்கிறது, அவர்களை வர சொல்லி போட்டு ஜனாதிபதிக்கு இது பாராளுமன்றத்திலே
அவர்களுடைய ஆதரவை எடுத்து இதை செய்து கொள்ள இயலும். அதனால எங்களுடைய ஆதரவு ஜனாதிபதிக்கு தேவை இல்லை என்று தான் நாங்கள் எடுத்த முடிவு. நாங்கள் அதைத்தான் தொடர்ந்து கூறினது. ஆனால் அன்று அந்த விவாதம் நடக்கிற அன்று நான் நினைக்கிறேன் எங்களுடைய இருந்த பின்வரசில் இருக்கக்கூடிய பேக்பெஞ்சில் இருக்கக்கூடிய ரெண்டு உறுப்பினர்கள் தமிந்த விஜயசிறி அவர்களும் ஹேஷா விதானகி அவர்களும் அந்த வாக்களிப்பு நடக்கிற நேரத்தில் எதிராக வாக்களிக்க வேணும் என்று அவர்கள் எழும்பினார்கள். அந்த நேரத்தில் பிரதமர் அவர்கள் சொன்னார், இல்லை அதை தேவையும் இல்லை, நாங்கள் இந்த நேரத்தில் அது அவசியம் இல்லை என்று. எனவே நீ கட்சி தலைமைத்துவம் எடுத்த முடிவுக்கு நாங்கள் அன்று கட்சிக்கு நீங்கள் பின்வரிசை பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெறும் குரல் தான், அதாவது அச்சுறுத்துவது மட்டும்தான். அப்படி ஒன்றும் இல்லை. நாங்கள் இனி இப்போ நீங்கள் ஒரு நாடகத்தை ஆடினீர்கள், இது ஒரு திட்டமிட்ட நாடகமா? அப்படி நாடகம் ஒன்றும் இல்லை. நாங்கள் உண்மையான விடயம் தான் சொன்னது. இப்போ நாங்கள் சொன்ன விடயத்தோடு எனக்கு தெரியும் எங்களுடைய ஐக்கிய தேசிய கட்சியில இருக்கக்கூடிய பல அமைச்சர் கூட அந்த அமைச்சர்கள் கூட அந்த கருத்தை ஏற்றுக் கொண்டார்கள். அவர்கள் கூட கூறினார், இப்போ ஜெனரல் ஃபொன்சேகா கூட அந்த கருத்திலே தான் இருந்தார்கள். அவர் அந்த விவாதத்தில் கூறினார்கள், நான் இதுக்கு வாக்களிக்க முடியாது, நான் இதுக்கு எதிராக தான் வாக்களிப்போம் என்று ஜெனரல் பொன்சேகாவும் அன்று விவாதத்திலே கூறினார். ஹிருணிகா சொன்னார்கள், அதே போல பல உறுப்பினர்கள் கூறினார்கள், நாங்கள் வாக்களிக்க முடியாது என்று. எனவே இனி கட்சி ஒரு முடிவு ஒன்று எடுத்தால் நாங்கள் இந்த கட்சியிலே அங்கத்தவர்கள் என்ற முறையிலே அதுக்கு நாங்கள் கட்டுப்படக்கூடிய நிலைமை வந்தது. எனவே அந்த நிலைமையிலே தான் கட்சி முடிவுக்கு நீங்க கட்டுப்பட வேண்டிய நிலைமை வருகின்றது என்ற விடயம் அன்று எதிரம் வாக்கெடுப்புக்கு முன்னராக அந்த பார்லமெண்ட்ல நாங்கள் அன்று தான் முடிவு எடுத்தது கட்சி. நாங்கள் உண்மையாக அது வரக்காட்டியும் நாங்கள் அந்த முடிவில் இருக்கவில்லை. நாங்கள் எல்லாரும் இருந்தும் என்னன்னா நாங்கள் ஒன்று எதிர்ப்பா வாக்களிப்போம், அப்படி இல்லாட்டி அந்த வாக்கெடுக்கிற நேரத்திலே நாங்கள் அங்க இருக்க மாட்டோம், நாங்கள் வெளியேறுவோம் என்று தான். நீங்கள் அது சம்பந்தமாக கடந்த நாட்களில் பேச தொடங்கிவிட்டீர்கள், கட்சி தலைமைக்கு தெரியும் நீங்கள் பேசிக்கொண்டிருக்கும். நாடாளுமன்றத்துக்கு அன்று வாக்களிப்பு நடைபெறுகின்ற தினத்துக்கு சென்று நாடாளுமன்றத்தில் உங்களில் இரண்டு உறுப்பினர்கள் எழும்பி அந்த வாக்களிப்பில் கலந்து கொள்ள எதிர்ப்பு தெரிவிக்கின்ற சந்தர்ப்பத்தில் தான் உங்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. இல்ல, அதுக்கு முந்தி அன்று விவாதம் நடக்கிற நேரத்தில் அன்று பாராளுமன்றத்திலே பல பேச்சுவார்த்தைகள் நடந்தது. கட்சி தலைமைத்துவம் எங்களை அழைத்து இதை பற்றி கழித்தார்கள். அவர் மட்டுமல்ல, சஜித் பிரேமதாஸ் அவர்கள் கழித்தார்கள், அதே போல கபீர் ஹஷீம் அவர்கள், கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான சிரேஷ்ட தலைவர்கள் இதை பற்றி எங்களுடைய பேக் பெஞ்சஸோட இதை பற்றி பல கருத்துகள் பரிமாறப்பட்டது. இனி அதிலே அவர்கள் வேண்டுகோள் சொன்னார் என்னென்றால், இந்த நிலைமையிலே இதை செய்யக்கூடாது, இது இப்போ செய்யக்கூடிய ஒரு நிலைமை உண்டல்ல என்று அவர்கள் சொன்னார். இந்த டைமில் நாங்கள் இன்னும் பிரச்சனை உருவாக்கிக்கொள்ள தேவையில்லை என்று. ஆனாலும் நாங்கள் அப்போ கூறினோம், அப்படியாண்டா வாக்கு எடுக்கிற நேரத்தில் நாங்கள் அங்கே இருக்க மாட்டோம், நாங்கள் வெளியேறுவோம் என்று. அதுக்கு கட்சி தலைமைத்துவம் அனுமதி வழங்கினது. அண்டு நீ அந்த நேரத்தில் தான் எங்களுடைய அந்த ரெண்டு உறுப்பினர்களும் எதிர்ப்பை தெரிவிக்க வேணும் என்று கேட்டதுனால பிரதமர் அவர்கள் எழும்பி சொன்னார்கள், இல்லை அது தேவையில்லை, நாங்கள் இதுக்கு அந்த எதிர்ப்பு அந்த வாக்களிப்பு ஒன்று கேட்கறது இல்லை என்று. அதோட நாங்கள் எல்லாரும் பாராளுமன்ற சபையிலிருந்து நாங்கள் வெளியேறினோம். இப்போது மூன்றாவது வாசிப்பு மீதான விவாதத்தில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது, ஏப்ரல் 5ஆம் தேதி. இதில் உங்களுடைய அரசாங்கத்தை கவிழ்க்க முடியும் என்ற ஒரு எதிர்பார்ப்பினை மீண்டும் தோற்றுவித்திருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் நம்பவில்லை அது சாத்தியப்படும் என்று. உங்களுடைய நிலைப்பாட்டின் அடிப்படையில் இம்முறை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவு வாக்களிக்கும் ஜனாதிபதியினுடைய அணியினர். இப்போ அன்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஏன் வாக்களிக்க வரவில்லை? அது உண்மையா? நீங்கள் அந்த கேட்ட கேள்வி சம்பந்தமான விஷயம்தான். இப்போ ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அன்று முதலாவது இதிலே அவர்கள் வாக்களிப்பு வரவில்லை. அவர்கள் 20 பேர் மட்டும் அவர்கள் அந்த வாக்களிப்பு நேரத்தில் வெளியேறியே தான் இருந்தார்கள். எதிர்கட்சிக்கு 76 வாக்குகள் தான் கிடைச்சது. அந்த 76 வாக்குகளில் 6 வாக்குகள் வந்து ஜனதா விமுக்தி பெருமுனைக்கு சேர்ந்த வாக்குகள். அப்போ மஹிந்த ராஜபக்சேவுடைய எதிர்கட்சி உடைய வாக்குகள் வந்தது 70 வாக்குகள் தான் வந்தது. அப்போ 26 வாக்குகள் பண்ணுறதுக்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்கள் பாராளுமன்றத்துக்கு வரவில்லை. இப்போ என்ன சில நேரத்துக்கு அவர்கள் வரவில்லை என்ன காரணம் என்றால், நாங்கள் ஜனாதிபதி அவர்களுடைய அந்த அவருக்கு வரக்கூடிய அந்த இதை நாங்கள் தோக்கடிப்போம்னு ஒரு காரணமாக இருக்கக்கூடும். அவர்கள் அன்று வரவு செலவு திட்டத்துக்கு எதிராக வாக்களிக்க வரவில்லை. இப்போது மூன்றாவது வாசிப்பில் மூன்றாவது வாசிப்பை விட இப்போ நான் அன்று பார்த்து கொண்டிருந்தேன். எஸ்பி திசாநாயக்க போகிற உறுப்பினர்கள் கூறுகிறார்கள் அவர்கள் எதிராக வாக்களிக்கிறது என்று. நான் நினைக்கிறேன் துமிந்த திசாநாயக்க, மஹிந்தானந்த அமரவீர, மஹிந்த சமரசிங்க போல உறுப்பினர்கள் பாராளுமன்றத்திலே அவர்கள் பேசுகிற விதத்தை பார்த்தால்
அவர்கள் இந்த வரவு செலவு திட்டத்துக்கு ஒரு எதிர்ப்பு அவர்கள் கயக்கவில்லை. அவர்கள் வந்து வரவு செலவு திட்டத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களைத்தான் அவர்கள் கயத்தார்கள். சில நேரம் அவர்கள் இதுக்கு ஆதரவாக வாக்களிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்படியானால் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் இப்போது ஐக்கிய தேசிய பக்கம் தன்னுடைய முகத்தை திருப்பி விட்டார் மீண்டும்? இல்லை, அப்படின்னு சொல்ல முடியாது. இன்றைக்கு நான் கண்ட எங்கே ஏசி இருக்கிறார் ஐக்கிய தேசிய கட்சி? என்ன மின் விநியோகம் சம்பந்தமாக? இல்லை, ஜெனீவா சம்பந்தமாக. நான் இப்போ நான் வர நேரத்தில் நான் கண்டன் நியூஸ்லேயே பேசிக் கொண்டிருக்கிறது, கழுத்திரையில் நடந்த ஒரு விழாலே வைத்து ஜெனீவாவுக்கு போன விஷயம் அவருக்கு தெரியாது, முடியாது, எடுத்த முடிவுகளை பற்றி அவருக்கு தெரியாது என்று தான் அவர் கைத்து கொண்டிருந்தார்கள். அவர் எந்த முடிவும் அவரை அறிந்து செய்யவில்லை என்பதை தானே? ஓ, நீங்கள் பேப்பர் வாசித்து போகிறது தான் அவர் எல்லாம் தெரிஞ்சுக்கொள்ளும். ஆக்சுவலி நீங்கள் இந்த நாளும் கட்டாயமாக காலையிலே பேப்பர் வாசிக்க வேணும். இல்லை, பாராளுமன்ற அவர்களை இதில் இப்போது இந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் ஒரு தரப்பு வரப்போவதாக கூறப்படுகின்ற விடயத்தில் உங்களுக்கு தெரிந்த வகையில் நடக்கின்ற பேச்சுவார்த்தைகள், அதே நேரத்தில் பல பாராளுமன்ற உறுப்பினர்களோடு உங்களுக்கும் உறவு இருக்கிறது, அதே நேரத்தில் கட்சிக்குள் என்ன பேசப்படுகிறது என்பதும் தெரிந்திருக்கும். இவர்கள் ஜனநாயக தேசிய முன்னணியில் அடுத்த தேர்தலில் உங்களோடு இணைந்து செயற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நாங்கள் கருதுகிறோம். நீங்கள் இதை எப்படி பார்க்கிறீர்கள்? உண்மையா, இப்ப ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலே ஒரு பல நபர்கள் இருக்கிறார்கள், மஹிந்த ராஜபக்சேவோட தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் சொல்கிறது, மஹிந்த ராஜபக்ச உடைய ஆட்சி மீண்டும் இந்த நாட்டிலே உருவாவினால் மீண்டும் இந்த நாடு ஒரு குடும்ப ஆட்சிக்கு தள்ளப்படும். அப்படி குடும்ப ஆட்சிக்கு தள்ளப்பட்டால் நாங்கள் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை மாறிவிடும். நாங்கள் ஜனநாயக முறையாக இப்போ வாழக்கூடிய பேசக்கூடிய இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய இந்த செயல் திட்டங்கள் எல்லாம் பின்னழிந்து மீண்டும் அந்த சர்வ அந்த நாங்கள் சொல்லுவோம் அந்த டிக்டேட்டர்ஷிப்பான ஒரு தலைமைத்துவம் உருவாகும். அது மூலமாக குடும்ப ஆட்சியை மீண்டும் இந்த நாட்டில் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருக்கக்கூடிய சில உறுப்பினர்கள் அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இப்போ அதை நாங்கள் எடுத்து அந்த உறுப்பினர்கள் ஸ்ரீ ஐக்கிய தேசிய கட்சி முன்னணியோடு இந்த தேசிய ஜனநாயக முன்னணியோடு வேலை செய்ய வேணும், எங்களோட இணங்கி முன் செல்ல வேணும் என்று கருத்திலே இருக்கிறார்கள். எனவே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மஹிந்த ராஜபக்சேயோட இணைந்து போகணும் என்று முடிவெடுத்தால் நிச்சயமா அதுல நான் நினைக்கிறேன் ஒரு 8-9 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நிச்சயமாக உங்களோட கூட்டணியில் இணைவதற்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்படியாக அவர்கள் இணைவதாக இருந்தால் உங்களுடைய தேர்தல் கூட்டணியினுடைய வேட்பாளராக யார் இருந்தால் அவர்கள் ஆதரிப்பார்கள் என நீங்கள் கருதுகிறீர்கள்? அவர்கள் அதை பத்தி கயத்து இல்லை. யாரு ஜனாதிபதி தேர்தலா அபேட்சராக வர வேணும் என்று அதை பற்றி அவர்கள் கைத்திருக்கிறார்கள் என்ற கருத்து தெரிவித்திருக்கிறார்கள், எனக்கு அதை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் அவர்களுடைய முக்கியமான நோக்கம் என்னென்றால் மீண்டும் ராஜபக்ச ஆட்சி இந்த நாட்டிலே வரக்கூடாது என்று தான் அவர்களுடைய நோக்கம். அந்த நோக்கத்துக்காக வேண்டி தான் அவர்கள் எங்களுடைய சேரத்துக்கு தயாராக இருக்கிறார். ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஜனாதிபதி வேட்பாளராக யார் வந்தால் முஜிபுர் ரஹ்மான் மகிழ்ச்சி அடைவார்? நான் நினைக்கிறேன் கட்சியை பொறுத்த வகையில் அந்த தேர்தல் வரத்துக்கு இப்போது ஒரு 6 மாதம் காலம் இருக்கிறது. அந்த நேரத்திலுக்கு நல்ல தேவையான வெல்லக்கூடிய ஒரு தேர்தல் ஒரு அபேட்சையை முன்வைப்பார் என்று ஒரு நம்பிக்கை இருக்கு. உங்களுடைய தெரிவுகளில் யார் யார் எல்லாம் உங்களுடைய பேர்களை குறிப்பிட்டு? நான் நினைக்கிறேன் இப்போது கட்சி தலைமைத்துவம் ரணில் விக்ரமசிங்கம் அவர்கள் இருக்கிறார்கள், அதே போல சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இருக்கிறார்கள். நேற்று முந்தினால் நான் கண்டன் இப்போ கரு ஜயசூரியோட பேரும் முன்வந்து இருக்கிறது. ஆனால் யார் இப்போ இப்போது இப்போ இருக்கக்கூடிய பேர்கள் இருக்கக்கூடிய பெயர்கள், ஆனால் அதிலே யார் பொருத்தமான கேண்டிடேட் என்று கட்சி அந்த நேரத்திலே முடிவு செய்வார்கள். இப்போது நீங்கள் தேர்தலுக்கு தயாராகிவிட்டீர்கள்? ஓ, இப்போது ஐக்கிய தேசிய கட்சி என்ன செய்து கொண்டிருக்கிறது நாட்டுக்காக? கட்சியை நாங்கள் எடுத்தால் கட்சி மறுபடியும் இந்த ரீஸ்ட்ரக்சர் பண்ணக்கூடிய ரீஆர்கனைஸ் பண்ணக்கூடிய இந்த கீழ் மட்டத்திலே கட்சி வேலை செய்து கொண்டு இருக்கிறது. கட்சிக்கு புது அங்கத்தவர்களை இணைத்து கொள்ள வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ கடந்த வாரம் கழுத்தர மாவட்டத்தில் நடந்தது, அதே போல் நான் நினைக்கிறேன் இன்னும் 2 வாரத்தில் அனுராதபுர மாவட்டத்தில் அதை நடத்துறதுக்கு அந்த வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி எல்லா மாவட்டத்திலையும் பல வேலை திட்டங்கள் கட்சியால் அமைச்சிருக்கிறார்கள். ஐக்கிய தேசிய கட்சியினுடைய அடிப்படை வாக்குகள் எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதாவது சாதாரணமாக எந்த ஒரு தேர்தலிலும் தவறாமல் வாக்குகள் வரும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிற வாக்கு சதவீதம்? இப்போ நாங்கள் எடுத்தால் இப்போ கடைசி தேர்தலையும் பாராளுமன்ற தேர்தலையும் எடுத்து ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஒரு 30 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகள் இருக்கிறது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு எத்தனை இருக்கு? ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை நாங்கள் எடுத்தால் இப்போ அவர்கள் கடந்த தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி எடுத்தது
15 லட்சம் வாக்கள் எடுத்தார்கள். இது கொண்டு ஒரு ஜனாதிபதி தேர்தலை வெற்றி கொள்ள வேண்டும். ஜனாதிபதி தேர்தலை வைத்து செய்யறதுதான் நாங்கள் 150 இடத்துக்கு மேல வாக்கள் எடுக்கணும். அப்படியான 60 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்கள் எடுக்க வேணும். இதில் ஜனாதிபதி மைத்ரிபாலசினுடைய வகிப்பாகம் எப்படி இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இப்போ ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்களும் நான் நினைக்கிறேன் ஜனாதிபதி தேர்தலில் போட்டி போடுறதுக்கு தான் அவருடைய கருத்தும் இருக்கிறது. ஏனென்றால் இப்போ தயாஸ்ரீ ஜெயசேகர் அவங்களுடைய செயலாளர்கள் பேசுகிற நேரத்தில் அவர்கள் மிக தெளிவாக கூறுறது அவர்களுடைய அபேக்ஷர் வந்து ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா என்று தான். ஆனால் இப்போ அவர்கள் இப்போது மஹிந்த ராஜபக்சேவுடைய இருக்கக்கூடிய பொதுஜன முன்னணியோட பேச்சுவார்த்தைகள் இப்போது நடந்து கொண்டு இருக்கிறது. ஏப்ரல் 5 பிறகு பிற்போட்டிருக்கார்களே. ஓ, இப்போ பொதுஜன முன்னணி அபேட்சகர் கோட்டாபய ராஜபக்சே என்றும் அவர் அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் இப்போது அறிவித்து இருக்கிறார்கள். எனவே அதே போல அந்த பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய பல உறுப்பினர்கள் மைத்ரிபால சிறிசேனையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் கூறியிருக்கிறார்கள். எனவே இப்போ இந்த பேச்சுவார்த்தையில் அது நாங்கள் எதிர்காலத்தில் தான் பார்க்க வேணும். இப்போ மைத்ரிபால சிறிசேனா அவர்களுக்கு இவர்கள் அபேட்சகரை கொடுக்கவில்லாட்டி மைத்ரிபால சிறிசேனா ஜனாதிபதி அவர்கள் எடுக்க போகிற முடிவு என்னான்று தான் இருக்கக்கூடிய விஷயம். இப்போ அதே இப்போது எங்களோட கூற முடியாது. அது நான் நினைக்கிறேன் எதிர்காலத்தில் நடக்க இருக்கிற விஷயம். எப்படி சொன்னாலும் இப்போ மைத்ரிபால சிறிசேனா ஜனாதிபதி அவர்களுக்கு மஹிந்த ராஜபக்ச அவர்கள் கொடுத்த பல வாக்கு உறுதிகள், அந்த பிரதமர் பதவியை எடுக்கிறதுக்கு கொடுத்த வாக்கு உறுதிகள் எல்லாம் இப்போ போலியான வாக்குறுதிகள் என்று இப்போ தெளிவாக இப்போ வெளியே வந்து கொண்டு இருக்கிறது. ஏனென்றால் இப்போ அவர்களுடைய பக்கத்தில் அவர்கள் உறுதியாக கூறுகிறார்கள் அவர்களுடைய வேட்பாளர் வந்து கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் என்று. திரு முஜிபுரமான் அவர்களே, இப்போது நீங்கள் கூற வருகின்ற விடயத்தில் மைத்ரிபால சிறிசேனாவுடைய முடிவு எப்படி இருக்கப் போகிறது என்பதும் அடுத்த தேர்தலில் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. அவர் போட்டியிடப் போகிறாரா அல்லது போட்டியிடாமல் தவிர்ந்து கொள்ளப் போகிறாரா? எனவே 50 வீதத்தை கடக்க வேண்டுமாக இருந்தால் 3-4 வேட்பாளர்கள் களமிறங்குகின்ற பட்சத்தில் அது சாத்தியமில்லாமல் போய்விடும். இந்த நிலையில் கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஜனாதிபதிக்கு சார்பாக அல்லது ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்புக்கு சார்பாக 12% வாக்குகள் கிடைத்தன. இந்த வாக்குகள் அடுத்த தேர்தலில் யாருக்குரியதாக இருக்க போகிறது? இல்லை தான் இப்போ அது இப்போ ஜனாதிபதி அவர்கள் எடுத்த இந்த 12 நீங்கள் சொன்ன போல வியூதாசார அந்த வாக்குகள் வந்து 12% ஓட் வந்து அது உண்மையாக நல்லாட்சி அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட வாக்குகள் தான் ஜனாதிபதி அவர்கள் எடுத்தது. அதிலே ஐக்கிய தேசிய கட்சி முன்னணி அரசாங்கத்தில் ஜனாதிபதி அவர்களை தெரிவு செய்யறதுக்கு நாங்கள் உருவாக்கின வாக்குகளை தான் ஜனாதிபதி அவர்கள், அதாவது ஐக்கிய தேசிய கட்சி மீதான அதிருப்தி ஜனாதிபதி மீதான விருப்பு, அப்படி எடுத்துக்கொள்ளலாம் அந்த வாக்கு. அப்படி எடுத்துக்கொள்ள எழுமான நீங்கள் சொல்கிறது போல் அதில் உண்மை உண்டு, உண்மையான இருக்கக்கூடும். எனவே அந்த வாக்குகள் நல்லாட்சி அரசாங்கத்துக்கு சேரப்பட்ட வாக்குகள் தான் அன்று ஜனாதிபதி எடுத்தது. அது இந்த நல்லாட்சி அரசாங்கத்துக்கு கிடைச்ச வாக்கு அது. என்னென்ன இப்போ ஜனாதிபதி அவர்களும் இந்த நல்லாட்சி அரசாங்கத்தால் உருவாக்கின ஜனாதிபதி அவர்கள். எனவே இப்போ ஜனாதிபதி அந்த பிரித்த வாக்குகள் வந்து எங்களோட நல்லாட்சி அரசாங்கத்துக்கு வாக்களித்த வாக்குகளை தான் அவர்கள் பிரித்து எடுத்தது. மஹிந்த மைத்ரி இணைந்தால் இந்த வாக்கு எங்கு செல்லும்? அது முக்கியமான நல்ல ஒரு கேள்வி. நான் நினைக்க மாட்டேன் மஹிந்த மைத்ரி இணைந்தால் அந்த வாக்கு மஹிந்தைக்கு போகும். அது மஹிந்தைக்கு எதிராக வாக்களித்த வாக்குகள். அதாவது இது ஐக்கிய தேசிய கட்சி மீதான அவநம்பிக்கை தான் இந்த வாக்குகளில் மைத்ரியின் பக்கம் விழுந்திருக்கிறது என்கிறீர்கள்? இல்லை, அவநம்பிக்கை என்று சொல்ல முடியாது. அது பல காரணங்கள் இருக்கேலும். ஏனென்றால் நடுநிலை வாக்காளர்களா, கூடுதலான நடுநிலைமை வாக்காளர்களாக இருக்கக்கூடும் அது, நானும் நினைக்கிறேன் அப்படித்தான். ஆனால் அவர்கள் எந்த காரணத்தை கொண்டும் மீண்டும் மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு வாக்களிப்பார்னு நான் நினைக்க மாட்டேன். ஏனென்றால் இப்போ எங்கள் மத்தியில் பல நீங்கள் சொன்னது போல் பல அதிருப்திகள் இருந்தாலும் பல பிரச்சனைகள் இருந்தாலும் நிச்சயமாக அடுத்த தேர்தலே மஹிந்த ராஜபக்ச ஆட்சி வரக்கூடாது என்று இவர்கள் நிச்சயமாக வந்து மஹிந்த ராஜபக்சக்கு எதிராக வாக்களிப்பார்கள். ஏனென்றால் அந்த ஆட்சியை மீண்டும் இந்த நாட்டிலே உருவாவினா அதிலே நடக்க போகிற விளைவுகள் மக்களுக்கு தெரியும். இப்போது ஐக்கிய தேசிய கட்சி சிறுபான்மை சமூகங்களுடைய உரிமைகளை பாதுகாப்பை உறுதி செய்ய வந்த அரசாங்கம், ஆனால் நடக்கின்ற சிற்சில சம்பவங்களும் கூட மிகப்பெரிய இனவாதமாக பார்க்கப்படுகிற ஒரு சூழலை அவதானிக்கூடியதாக இருக்கிறது. உங்களுடைய பின்வரிசை பாராளுமன்ற உறுப்பினருடைய அமோக ஆதரவு படைத்த ஒரு தலைவர் தான் சஜித் பிரேமதாசன். 7 மாணவர்களுடைய விடயத்தில் அவருடைய கருத்து பாரதூரமாக விமர்சிக்கப்பட்டது. இதே நேரத்தில் திகின கலவரம் இடம்பெற்ற நேரத்தில் அதனை அடக்குவதற்கு எடுத்துக்கொண்ட காலம் பற்றி, அதே நேரத்தில் அதனை தடுப்பதற்காக எடுக்கப்பட்ட முயற்சிகள் குறித்து பல்வேறு விமர்சனங்கள் உங்கள் கட்சி மீதும் இருக்கிறது. அப்படி பார்த்தால் மஹிந்த அரசாங்கத்துக்கும் ரணில் அரசாங்கத்துக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை.
இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிற விஷயங்களை பற்றி அது நான் நிராகரிக்கிறது இல்லை. இந்த கதிர் பிரேமதாஸ் அவர்கள் அந்த ஏழு சம்பவத்திலே அது எனக்கு தெரிய அவர்கள் என்ன கதைச்சது உண்டு. ஆனால் ஒன்று சொல்ல வேணும், அந்த சம்பவத்திலே அந்த ஏழு மாணவர்களை விடுக்கிற விஷயத்திலே பிரதமரோடு நானும் கதைச்சேன். கதைச்ச பிரதமர் நான் நினைக்கிறேன் போலீஸ் மா அதிபரோடைய கதைத்தார்கள், அதே போல் சஜித் பிரேமதாஸோடையும் கதைத்தார்கள். இந்த விஷயத்திலே பிரதமர் ஈடுபட்டார்கள். அதே போல் அந்த திகன சம்பவம், அதை பற்றி நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்களும் பல விமர்சனங்கள் செய்தோம். நான் பாராளுமன்றத்திலையும் அதை பற்றி விமர்சனம் செஞ்சேன். அதே போல் எங்களுடைய பாராளுமன்ற குழுவிலையும் நான் இத்தனை பயணம் விமர்சனம் செய்திருக்கிறேன். ஏனென்றால் இப்போ இந்த நாட்டில் நீங்கள் சொல்ல பெண்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய இந்த நாட்டு உண்மையாக கவலைக்கூடிய, நாங்கள் 70 வருடம் இந்த நாட்டிலே சுதந்திரத்தை எடுத்து 70 ஆண்டு நாங்கள் கொண்டாடுற நேரத்தில் இன்னும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை தான் இந்த இனங்கள் மத்தியிலே ஒற்றுமை உருவாக்கொள்ள இயலாத விஷயம். இப்போ நாங்கள் அதுக்கு எல்லாரும் நான் சொல்ல வரது என்னான்னா, அதில் ஐக்கிய தேசிய கட்சி மட்டுமல்ல இந்த நாட்டில் ஆட்சி செஞ்ச எல்லாரும் இதுக்கு பொறுப்பு. ஐக்கிய தேசிய கட்சியும் பொறுப்பு இல்லை. நேற்று இது நம்ம பிமல் ரத்நாயக் ஒரு கருத்தினை தெரிவித்திருக்கிறார். பிமல் ரத்நாயக்கையும் பொறுப்பு. பிமல் ரத்நாயக்காக தான் 88-89 இனவாதத்தை நல்ல செய்தவர்கள் அவர்கள். நாட்டில் அதிகாரம் பரவலாக்குறதுக்கு யாரு விரோதமாக இருந்தது? அவர்கள் தான். அவர்கள் தான் விரோதமாக இருந்தது. தொடர்ந்து இந்த நாட்டில் அது சிறுபான்மை மக்களுக்கு அதிகாரம் வழங்கக்கூடாதுன்னு அதுக்கு எதிராக மிக கடுமையாக வேலை செய்தது அவர்கள் தான் சமீப காலத்தில். ஆனால் அவர்கள் இந்த சமீப காலத்தில் அவர்களுடைய கருத்து, அவர்களுடைய பல கொள்கைகள் மாறி இருக்கிறது. நல்ல, அது நானும் கூட நல்ல விஷயம். ஜேவிபி வந்து அவர்களுடைய பல கொள்கை திட்டங்கள் மாறுறதுன்றா அது உண்மையாக நாங்கள் வரவேற்கணுமான விஷயம். ஆனால் அவரால் அவர்களுடைய வரலாறை எடுத்து பார்த்தா அவர்களுடைய வரலாறுலேயும் அவர்கள் மிக இனவாதமாக அவர்கள் நடந்து கொண்டிருந்திருக்கிறார்கள். அதைத்தான் நான் சொல்கிறேன், இந்த நாட்டில் எல்லா கட்சிகளும் இதுக்கு பொறுப்பு. எல்லாரும் பக்கம் செல்லணும். ஏன் இந்த நாடு இன்னும் இதே நிலைமை? இப்போ நாங்கள் தான் இப்போ நாங்கள் இந்தியா போல நாடுகளை எடுத்தால் பல இனங்கள் வாழ்றது, ரைட்? எத்தனையோ மதங்கள் இருக்கிறது. ஆனால் இந்தியா சுதந்திரம் அடைக்கிற நேரத்தில் நாங்கள் எல்லாரும் இந்தியன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கன்செப்டுக்கு அவர்களுக்கு எல்லாரையும் உள்வாங்கக்கூடிய நிலைமை அவர்கள் செய்து கொண்டார்கள். இப்போ நாங்கள் எடுத்தால் மலேசியாவில், இப்போ மலேசியாவில் மலே மக்கள் இருக்கிறார்கள், சைனீஸ் இருக்கிறார்கள், இந்தியன் ஒரிஜின் மக்கள் இருக்கிறார்கள், அப்படி பல இனங்களுக்கு சேர்ந்த மக்கள் இருந்தும் மலேசியாலேயும் அவர்களுக்கு மகாதீர் முகமது அவர்களுக்கு எழுமாவினது நாங்கள் எல்லாம் மலேசியன் என்று சொல்லக்கூடிய அந்த கன்செப்ட் உள்ளுக்கு உள்ளாக. நாங்கள் சிங்கப்பூரை எடுப்போமே, சிங்கப்பூரில் பல இனங்கள் வாழக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். இந்தியன்ஸ் இருக்கிறார்கள், சைனீஸ் இருக்கிறார்கள், மலேசியன்ஸ் இருக்கிறார்கள், பல இனங்கள் இருக்கிறார்கள். அதுலேயும் கூட அவர்களுக்கு அதே செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அவர்கள் செய்தார்கள். ஆனால் கவலை கூறிய விஷயம், நாங்கள் 70 வருடம் இந்த நாட்டிலே சுதந்திரம் எடுத்தும் இன்னும் நாங்கள் அதை செய்து கொள்ள இயலாமல் நிலைமையை தான் இருக்கிறோம். இப்போ நாங்கள் தேசிய கீதத்தில் எனக்கு கூறுவோம், நாங்கள் எல்லாம் ஒரு தாயின் பிள்ளைகள் என்று. அப்படி இந்த நாட்டில் இருக்குதா? அப்படி இருக்குதா? நீங்கள் அப்படி இல்லை, அப்படி இல்லை. அது தேசிய கீதத்தில் நாங்கள் எல்லாரும் சொல்கிறோம், நாங்கள் எல்லாம் ஒரு தாயின் பிள்ளைகள் என்று. அது தேசிய கீதத்தில் இருக்கிறது. ஆனால் நடைமுறையிலே அப்படி இருக்குதா? இல்லை, நடைமுறையில இன்னும் அப்படி இல்லை இந்த நாட்டில். அது அந்த உண்மையை நாங்கள் செல்ல வேணுமே. இப்போ அதை கொண்டு வர வேணும். பல குணமரத்துக்குத்தான், அதை இந்த நாட்டில நிலைநாட்டுறதுக்கு தான் நானும் மிக ஒரு போராட்டத்தில் இருக்கிறேன். இப்போ என்னுடைய அரசியல் செய்கிறதுல நானும் என்னுடைய அபிப்பிராயம் என்னமென்னா, அதில் ஒரு விடயம்தான் அந்த தேசிய கீதத்திலே நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு தாயின் பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய அந்த வசனம் இந்த நாட்டிலே நாங்கள் நிலைநாட்ட வேணும். இப்போ நாங்கள் இந்த நாட்டில் அதை நிலைநாட்டுறோமோ அப்போ தான் இந்த நாடு ஒரு முன்னே எங்களுக்கு அந்த பொருளாதார ரீதியாகவும் ஒரு முன்னேறக்கூடிய ஒரு நாடாக இந்த நாடு மாறும். அப்படி இல்லாமல் நாங்கள் இந்த நாட்டில் எந்த பொருளாதார திட்டம் கழிச்சாலும், இதை நாங்கள் பேசினாலும், நாங்கள் எவ்வளோ விஷயங்கள் கழிச்சாலும், தேசிய ரீதியாக தேசிய ஒத்துமை இனங்கள் மத்தியிலே அந்த ஒத்துமை உருவாக்க இயலாட்டி, அதை நாங்கள் செய்ய முடியாட்டி உண்மையாக இந்த நாடுக்கு ஒரு பயணம் உண்டு. இதற்கு ஐக்கிய தேசிய கட்சி என்ன செய்திருக்கிறது? ஐக்கிய தேசிய கட்சி அதுதான் வாக்களித்த மக்களுக்கு, ஐக்கிய தேசிய அதனால்தான் ஐக்கிய தேசிய கட்சி நாங்கள் இந்த விடயத்தில் கூட இப்போ இந்த இன ரீதியாக வரக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு தெரியும், திகன சம்பவமாக இருந்தாலும் பல சம்பவமாக இருந்தாலும் அதில் எடுக்கக்கூடிய மிக எவ்வளோ சட்ட ரீதியாக எடுக்கக்கூடிய இகல எடுக்கக்கூடிய முடிவுகள் பல முடிவுகள் எடுத்திருக்கிறது.
அதே போல இந்த நாட்டில் புது அரசியல் யாப்பு ஒன்றை கொண்டு வந்து அது மூலமா இந்த நாட்டில் வாழக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கும் ஆட்சிக்கு கலந்து கொள்ளக்கூடிய அதிகாரம் வழங்கக்கூடிய ஒரு புது அரசியல் யாப்பை உருவாக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த கோரிக்கையும் ஐக்கிய தேசிய கட்சி முன்வைத்து கொண்டு தான் இப்போது பேசிக்கொண்டிருக்கிறது. அதே போல நாங்கள் எல்லாரும் இளைஞர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த கன்செப்டை இந்த இளைஞர்களை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்று அந்த 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 கன்செப்டில் ஐக்கிய தேசிய கட்சி இப்போ பேசிக்கொண்டிருக்கிறது. அதை கொணார வேணும் என்று ஐக்கிய தேசிய கட்சி பேசுகிறது. அதே போல இனவாதத்தை ஒழிக்க வேணும், இனவாதத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அது எந்த இனவாதமாக இருந்தாலும் அது இந்த நாட்டுடைய எதிர்காலத்துக்கு ஆபத்து, இனங்கள் மத்தியிலே ஒத்துமைக்கு ஆபத்துண்டு. ஐக்கிய தேசிய கட்சி அதிலே முன்னிலே இருந்து செயல்பாடு பட்டு கொண்டு இருக்குது. அதிலே குறைபாடுகள் இருக்கிறது, நான் சொல்லவில்லை எல்லாம் 100க்கு 100 விடயமா சரியே. ஆனால் இப்போ நாங்கள் மற்ற கட்சிகளோடைய ஒப்பீடு பார்க்க போகலை. இப்போ மஹிந்த ராஜபக்சே இப்போ இன்னும் எதிர்கட்சியில் இருந்து கொண்டு அவர் இனவாதத்தை தான் கைத்து கொண்டு இருக்கிறார்கள். அவர் எந்த நேரத்தை எடுத்தால் அவர் இந்த நாட்டை பிரிக்க போகிறது, இந்த நாட்டிலே இவர் இப்படி இருக்கிறது, இந்த நாட்டிலே இப்போ பன்சல் கெட்டேலா, அது கெட்டேலா, இது கெட்டேலான்னு தான் மஹிந்த ராஜபக்சே கைக்கிறது. அவர்கள் மீண்டும் இப்போ நாங்கள் எதிர்கட்சியில் இருக்கிற காலத்தில் உங்களுக்கு தெரியும் எங்களுடைய கட்சி தலைமைத்துவம் இனவாதத்தை உருவாக்குறதுக்கு கயக்கவில்லை. அந்த இனவாதம் உருவாக்குன்ற வார நேரத்தில் கூட எதிர்கட்சியா தலைவர் சொன்னது இந்த இனவாதத்துக்கு இடம் கொடுக்க வேணாம்னு தான் கூறினது. நானும் கூட அன்று பாராளுமன்றத்துக்கு சென்றிருந்தேன். அன்று தலைவர் கட்சி எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்க அவருடைய பேச்சை கேட்கறதுக்கு அன்று புதுபலசேனா பச்சின வார நேரத்தில் அவர் கயத்தார்கள். அவர் சொன்னது இதுக்கு இடம் கொடுக்க கூடாது, இதுக்கு இடம் கொடுக்க வேணாம், இதுக்கு நீங்கள் இடம் கொடுத்தால் இந்த நாட்டு அழிவுக்கு தான் சொல்லும். அப்படி சொல்லி 2-3 மாதம் போவல அழுத்கமையில் அந்த பிரச்சனை உருவாகிறது. எனவே ஐக்கிய தேசிய கட்சி அந்த கருத்திலே மிக ஸ்ட்ராங்காக நிற்கிறது. அது மட்டுமல்ல, ஐக்கிய தேசிய கட்சியில் இருக்கக்கூடிய இளம் அந்த புது பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் எடுத்தால் அவர்கள் மிக கடுமையாக இருக்கிறார்கள் இந்த விடயத்தில். ஏன்னாடா எனக்கு நல்லா தெரியும், பல மாவட்டத்துகள்லேயும் பல இனவாத ரீதியாக அவங்களுக்கு தெரியும். பல இந்த 1 வருடம் 2 வருடத்துக்கு முன்னால் பல அமைப்புகள் மீண்டும் இந்த இனவாதத்தை உருவாக்குறதுக்கு முஸ்லீம் மக்கள் சிங்கள மக்கள் மத்தியிலே பிரச்சனை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுற நேரத்தில் அவர்களுக்கு நாங்கள் கொழும்புலே இருந்து தொலைபேச்சு மூலமாக கயக்கிற எல்லா நேரத்திலையும் அவர்கள் உடனடியாக அந்த விஷயத்தில் ஈடுபட்டார்கள். இதுக்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்னு அவர்கள் கட்சி தலைமைத்துவத்துக்கும் கூட வந்து சொன்னார்கள். தலைவர் அவர்கள் இதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது, உடனடியாக போலீஸார்களை அனுப்பி இதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று. அதே போல பாராளுமன்றத்திலையும் பல தடவை நாங்கள் பல பேரணிகள் முன்வைத்த நேரத்தில் எதிர்க அந்த இனவாதத்துக்கு எதிராக பேரணிகள் முன்வைத்த நேரத்தில் கூட அவர்கள் வந்து கூடுதலான சிங்கள உறுப்பினர்கள் சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்கள் 18-19 பேர் அன்று ஒரு உறுப்பினருக்கு வந்து பேசினார்கள். அப்போ அதில் இருக்கிற நல்ல விஷயம் என்னென்றால் இப்போ வரக்கூடிய உறுப்பினர்கள் புது உறுப்பினர்கள் இனவாதத்துக்கு எதிராக நாங்கள் செயல்பட வேணும், இனவாதத்தை ஒழிக்க வேணும் என்று அந்த கோரிக்கையில் இருக்கிறது. நான் நினைக்கிறேன் உண்மையாக எதிர்காலத்தில் அது நல்ல ஒரு விடயம். உங்களுடைய கட்சியில் இருக்கின்ற சிரேஷ்ட தலைவர்களில் அதே நேரத்தில் ஜனாதிபதி வேட்பாளராக வர இருப்பவர்கள் என்று கூறப்படுவர்களில் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே யார்? சிறுபான்மை சமூகங்கள் குறித்த ஒரு அக்கறை, அதே நேரத்தில் ஒரு அரசியல் தீர்வை வழங்கக்கூடியவர்கள், அதே நேரத்தில் அவர்களும் எம்முடைய ஒருதாய் மக்கள் என்ற ஒரு நிலைப்பாட்டில் எந்த தலைவர் இருக்கிறார் என்பதை நீங்கள் அனுபவத்தினூடாக கண்டிருக்கிறீர்கள். ரணில் விக்ரமசிங்கே பொறுத்தவரையில் நாங்கள் இனவாதம் பேசுவதை ஒருபோதும் கண்டதில்லை, வரப்போகிற தலைவர்கள் பற்றி எங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஒரு சமூகத்தினுடைய பிரதிநிதி, உங்களுடைய கருத்துக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது, ஒரு கௌரவம் இருக்கிறது. நீங்கள் கண்டறிந்திருக்கிற இந்த ஞானத்தை, இந்த விடயதானத்தை நீங்கள் கொஞ்சம் கூற முடியும். இப்படிதான் எனக்கு நீ ஒத்தருடைய பேரு சொல்ல முடியாது. ஒரு அசைவுகள் ஒரு செயற்பாடுகளில் நான் இப்ப நான் பார்த்தோம்னால் இப்ப எங்களுடைய இந்த எதிர்காலத்தில் வரக்கூடிய தலைவர்களை எடுத்தால் இனி எல்லாரும் அந்த கருத்திலே மிக தீமையாக இருக்கிறாங்களே. இனவாதத்துக்கு எதிர்ப்பு நாங்கள் இடம் கொடுக்க கூடாதுன்னு சொல்கிற கருத்தில் யாரும் இனவாதத்துக்கு ஆதரவாகவோ இனவாதத்தை உருவாக்க வேணும் என்று சொல்கிற கருத்தில் இல்லை. எல்லாரும் கூடுதலான எல்லா விஷயம் காய்க்கிற நேரத்திலையும் எங்களுடைய பிரச்சனை வார நேரத்திலையும் அவர்கள் மிக அதுக்கு எதிராக கருத்து தெரிவித்துக் கொண்டு இதுக்கு இடம் கொடுக்க கூடாதுன்னு தான் இருக்கிறார்கள். அது முஜிப் இருப்பதனால் அப்படி சொல்கிறாரா, இல்லை என்றால் ஒட்டுமொத்தமாக அவர்களுடைய பார்வை அப்படித்தானா? இல்லை இப்படி தான். இப்போ ஐக்கிய தேசிய கட்சியை பொறுத்த வகையில் இப்போ நான் நினைக்கிறேன், இப்போ நான் இந்த கட்சியில் இணைய முந்தி பல தலைவர்கள் முஸ்லீம் தலைவர்கள் இருந்த கட்சி ஏசிஎஸ் அமீர், எம்ஹெச் முகமது, இம்தியாஸ் பாக்கீர் மாக்கர், அப்படி
தலைவர்கள் உருவாக்கின ஒரு கட்சி. இனி நான் நினைக்கிறேன் ஐக்கிய தேசிய கட்சிக்கு இனவாதத்தை பற்றி நான் பேசி சொல்லிக் கொடுக்கறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை. இல்லை இல்லை இல்லை, அப்படி இல்லை. நீங்கள் இருக்கின்ற ஒரு சபையில் பேசுகின்ற பொழுது நிதானமாக பேசுவார்கள். ஏனென்றால் அது பொதுவாக இருக்கின்ற ஒரு விஷயம் தானே. நீங்கள் இல்லாத ஒரு நேரத்தில் அந்த ஏனென்றால் மக்கள் தெளிவில்லாமல் இருக்கிறார்கள், யாரை தெரிவு செய்கின்றதன் குழப்பத்தில் இருக்கிறார். உங்களை போன்ற மக்கள் பிரதிநிதிகள் நேர்மையாக இவர்கள் தான் உண்மையான சிறுபான்மை சமூகங்கள் மீது அக்கறை கொண்டவர்கள், இனவாத பார்வை இல்லாதவர்கள் என்பதை வெளிப்படுத்த வேண்டும் இல்லையா? உங்களுடைய பிரதமர் குறித்தான ஒரு பார்வை இருக்கிறது, அது எந்த அளவு தூரம் அவருடைய அரசியல் செயற்பாட்டுக்காக அப்படி நடந்து கொள்கிறார் இல்லை அவரும் ஒரு இனவாதியா என்பதும் தெரியாது. ஏனென்றால் இப்போது மக்களுக்கு யாரை நம்புவது என்பதில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. ஏற்கனவே அது உங்களுடைய கட்சிக்கு வாக்கு கிடைக்க வேண்டுமாக இருந்தால் கட்சியே கொள்கையை நாங்கள் எடுத்தால் அன்று டிஎஸ்என நாயக்கா அவர்கள் இந்த கட்சியை உருவாக்குற நேரத்தில் கூட அவர் பேசின விஷயங்களில் கூட அவர் தெளிவாக சொன்னது, சிங்களமாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் தமிழாக இருந்தாலும் பேகராக இருந்தாலும் நாங்கள் எல்லாரும் இலங்கை நாட்டுக்கு சேர்ந்த அதெல்லாம் நிதர்சனமான உண்மை. நாம் இந்த விடயத்தை பல தடவை நீங்களும் குறிப்பிட்டிருக்கிறீர்கள். ஆனால் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் அடுத்த தேர்தலில் யாருக்காக நிற்கப் போகிறார்? வெற்றி பெறக்கூடிய ஒரு வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிக்கப் போகிறீர்களா? சிறுபான்மை சமூகங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தலைவருக்கு நீங்கள் ஆதரவு அளிக்கப் போகிறீர்கள்? கட்சிகள் ஒரு தெரிவு என்று வருகின்ற இல்லை, இப்போ கட்சியை நாங்கள் எடுத்து எதை பார்ப்பீர்கள்? இல்லை, கட்சியை நாங்கள் எடுத்தால் கட்சியிலே நான் அந்த உங்களுக்கு நேரத்தோடு கூறினது போல பல மூன்று பேருடைய பெயர்கள் இருக்கிறது. இவர்களுடைய ஆறு சரி ஒருவர் தான் ஜனாதிபதி அபேட்சராக வருவார்கள். அப்படி வார் ஒருவர் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அவர்கள் இந்த நாட்டிலே இன ஒத்துமையக்காக வேண்டியும் சிறுபான்மை மக்களுடைய உரிமையை பாதுகாக்கிறதுக்காக வேண்டியும் அவர்கள் வேலை செய்வார்கள்னு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. எனவே அந்த நம்பிக்கையை வைத்து நாங்கள் வேலை செய்வோம். யார் வந்தால் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள்? அப்படி எனக்கு இப்போது பேர சொல்ல முடியாது. என்னன்னா இப்ப அந்த தேர்தல் வரது தீர்மானித்து விட்டீர்கள்? இந்த தீர்மானம் பண்ணியும் இல்லை. இப்ப கட்சி சிறுபான்மை கட்சிகள் தீர்மானித்து விட்டனவாம். மனுகணேசன் யார் அவர்களுடைய பேச்சுவார்த்தை நடக்கிறது, கட்சி தலைமைத்துவம் கூட தான் நடக்கிறது. சில நேரத்துக்கு அவர் கட்சி தலைமைத்துவத்துக்கு அவர்கள் அறிவித்தார்களோ தெரியாது. அவர்களுக்கு தேவையான அபேட்சர் யார் என்று இனி உண்மையாக எனக்கு தெரிய அவர்கள் யாரை எதிர்பார்க்கிறார் என்று நான் நினைக்கிறேன். இப்போ தேர்தல் வரக்கூடிய நேரத்திலே இனி அவர்களுடைய பங்களிப்பும் நிச்சயமாக கட்சி தலைமைத்துவத்தோடு இணைந்து தான் யாரையும் முன்வைக்கிறது என்று முடிவெடுக்கிறது. நீங்கள் இவ்வளவு ஆவண கோப்புகளோடு வந்திருக்கிறீர்கள், இதில் வரவு செலவு திட்ட உரையும் இருக்கிறது. ஐக்கிய தேசிய கட்சி தேர்தலுக்கு முன்பு என்னென்ன திட்டங்களை செய்ய எதிர்பார்த்திருக்கிறது? இப்பொழுது அண்மையில் பிரிஜவலையில் ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையினை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இப்போதுள்ள திட்டங்கள் என்ன? வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்களில் எந்தெந்த விடயங்களை அமல்படுத்த எண்ணி இருக்கிறீர்கள்? எதனை நிறைவு செய்வீர்கள்? இப்போது இந்த தினம் நாங்கள் முன்வைத்த வரவு செலவு திட்டத்தை எடுத்தால் உண்மையாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையோடு கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டிலே ஒரு பகுதியிலே வெள்ளம் இருந்தது. அதே போல் ஒரு பகுதியிலே மழை இல்லாமல் விவசாயம் செய்ய இயலாத கூடிய நிலைமை இருந்தது. அதனால் கடந்த வருடத்தும் அதே போல் 2017 நாங்கள் இணைத்து பார்த்தால் 10,000 மில்லியன் ரூபாய்க்கு விட அரசாங்கம் செலவழித்து இருக்கிறது இந்த நஷ்ட ஈடுகள் வழங்குறதுக்கு. அதே போல் இப்போ 26 அக்டோபர் இந்த நாட்டிலே நடந்த இந்த அரசியல் சதியினால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய டூரிசம் அப்படியோ அதே இறந்து போகிற நிலைமை ஒன்று உருவாகிடுது. அதுபோல் இந்த நாட்டுக்கு வர இந்த இன்வெஸ்டர்ஸ் மாருடைய நிலைமை மிக மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டது. சர்வதேச ரீதியாக இந்த நாட்டுக்கு இருந்த நல்ல பேர் கூட ஒரு கேள்விக்குறியாக மாறினது இந்த நிலைப்பாடால். இப்படி ஒரு நிலைப்பாட்டிலே தான் நாங்கள் டிசம்பர் மாதம் முன்வைக்கோணுமான நவம்பர் மாதம் முன்வைக்கோணுமான பட்ஜெட்டை நாங்கள் முன்வைத்தது மார்ச் மாதம். ஏனென்றால் இந்த நாட்டிலே நடந்த இந்த அரசியல் சதினால் அதே கூட தவணை போடுற நிலைமை வந்தது. அப்படி ஒரு நிலைமையிலே அதே போல் கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவிலே இருந்த பொருளாதார நிலைமை அவர்களுடைய டாலருக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்டினதுனால எங்களுடைய நாட்டு மட்டுமல்ல இந்தியா, ஆஸ்திரேலியா, சைனா, டர்க்கி, பங்களாதேஷ் அப்படி போல் பல நாடுகள் இருக்கக்கூடிய எங்கள் அவர்களுடைய பணத்தில் இருக்கக்கூடிய பொறுமறை கூட மிக குறையாகினது. இப்போ நாங்கள் கூட எங்களுடைய டாலர் ரேட் டாலர் ஏறப்போகல எங்களுடைய
காசிக்கு இருந்த கூட அந்த பொறுமதி இறந்து கொண்டு குறைந்து கொண்டு போகிற நிலைமையே காணப்பட்டது. அப்படி ஒரு நிலைமையிலே தான் நாங்கள் இப்போது இந்த வரவு செலவு திட்டத்தை முன்வைத்தது. உண்மையாக எதிர்கட்சி எதிர்பார்க்கவில்லை. இப்படி ஒரு வரவு செலவு திட்டம் ஒன்று கஷ்டமான நிலைமையில இப்போது ஒரு அரசாங்கம் முன்வைத்தது. இப்போ இது மூலமாக நாங்கள் எதிர்பார்க்கறது இந்த வருடம் அதை நாங்கள் எடுத்தால் இதிலே கூடுதலான நாங்கள் பணங்கள் ஒதுக்கியிருக்கிறது. இப்போ நாங்கள் இதை கம்பேரலி என்று சொல்லக்கூடிய எல்லா கிராமத்திலையும் அடிப்படை வசதிகளை முன்னேற்றத்துக்கு அது அபிவிருத்தி செய்கிறதுக்கு ஒரு தொகுதிக்கு 3000,000 ரூபா ஒதுக்கியிருக்கிறோம். அது இப்போது வேலை எல்லாம் ஆரம்பித்து இருக்கிறது. அதுக்கு நாங்கள் 48 பில்லியன் ரூபா அதுக்கு நாங்கள் ஒதுக்கியிருக்கிறோம். அதே போல் மீண்டும் அந்த ரன் மாவத்தண்டு இப்போ வீதிகளை உருவாக்குறதுக்கு 10 பில்லியன் ரூபா ஒதுக்கியிருக்கிறோம். அதே போல் புலன்னர்வு இப்போ ஜனாதிபதி அவர்கள் பிபிதெமு புலன்னர்வு என்ற ஒரு ப்ரொஜெக்டை அவர் ஆரம்பித்து இருக்கிறார். அதுக்கு நாங்கள் 10 பில்லியன் ரூபா ஒதுக்கியிருக்கிறார்கள். அதே போல் அவருடைய கிராம சக்தி ப்ரோக்ராமுக்கு பணம் ஒதுக்க. அதே போல் ஹெல்த் கேவை நாங்கள் எடுத்தாலாண்டா அதை கூட்டுறதுக்கு 5 பில்லியன் அரசாங்கம் ஒதுக்கியிருக்கிறது. இதே போல் அடிப்படை வசதிக்கு தேவையான பல விடயங்கள் பல நிதிகள் ஒரு காலத்திலையும் இப்படி ஒதுக்கி இல்லை. இப்போ ஒரு தொகுதிக்கு 3000,000,000 300 மில்லியன் ரூபா ஒரு தொகுதிக்கு அரசாங்கம் இப்போது ஒதுக்கி இருக்குது. இப்போ இதை கம்பேரலியால் ஒரு கம்பேரலியால் முக்கியமான விடயம் ஒன்று அந்த ஒரு கிராமத்துக்கு தேவையான அடிப்படை வசதிகளை அபிவிருத்தி செய்கிறது, அதே போல் பாடசாலைகளுக்கு தேவையான அபிவிருத்தி செய்கிறது. பாரிய திட்டங்கள் என்ன? நினைக்கிறேன் அதுக்கு தேவையான நிதி வசதிகள் சைனால இருந்து அது கிடைத்திருக்கிறது. அதே போல அம்பாந்துட்டை பகுதியை நோக்கி ஆயில் ரிஃபைனரி ஆரம்பிக்கிறதுக்கு தேவையான அந்த முதல் அந்த விடயம் இப்போது ஆரம்பித்து இருக்கிறது. அதே போல் கொழும்புலே அந்த லைட் ரயில்வே சிஸ்டம் ஆரம்பிக்கிறதுக்கு தேவையான ஒப்பந்தத்தை அது வைத்திருக்கு. அது ஜப்பானால் வழங்கக்கூடிய ஒரு விடயம். அதன் மூலமாக கடுவலையில் இருந்து கொழும்புக்கு லைட் ரயில்வே சிஸ்டம் ஆரம்பிக்கிறது. நான் நினைக்கிறேன் இப்போ அந்த வேலை திட்டங்களும் ஆரம்பிக்கிறது. அதே போல் போர்ட் சிட்டி ப்ரொஜெக்ட் இப்போது முடிவந்திருக்கிறது. அதனால் இப்போ அரசாங்கம் இந்த பட்ஜெட் மூலமாக மக்கள் மத்தியிலே பெரிய ஒரு பாரத்தை இதே மூலமாக அரசாங்கம் நோக்கியில்லை. இப்போ என்னென்னா எதிர்காட்சி எதிர்பார்த்ததே இந்த பட்ஜெட் மூலமாக மக்களுக்கு அநேகமான ஒரு பாரத்தை நாங்கள் போடுவோம் என்று தான் அவர்கள் எதிர்பார்த்தது. ஆனால் அப்படி ஒரு நிலைமை இல்லாமல் நாங்கள் பாரம் எடுக்க போக்கொள்ள இருந்த நிலைமை இந்த நீங்கள் நினைக்க வேணும். முக்கியமான விடயம் என்னென்றால் நான் சொல்ல வேணும், இப்போ நாங்கள் இந்த வருடம் நாங்கள் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் எடுத்த கடனில் 2019 நாங்கள் இப்போவுக்கு 1000 மில்லியன் US dollars நாங்கள் பே பண்ணியிருக்கிறோம். ஜனவரியில் நாங்கள் பே பண்ணினது. அதே போல் இப்போது எங்களுக்கு இன்னும் பே பண்ண இருக்கிறது 2019 4,285 US dollars million நாங்கள் கடன் கெட்ட வேணும். அப்போ 4,285 million US dollars இதில் 3,753 US dollars million வந்து 2015 முந்தி மஹிந்த ராஜபக்ச எடுத்த கடன் தான் இப்போ நாங்கள் கெட்ட போகிறது. அதே போல் 2018 போன வருடம் 2,845 US dollars million 2,845 US dollars நாங்கள் கடன் கெட்டியிருக்கிறோம். அதிலே 177% மஹிந்த ராஜபக்சுடைய அரசாங்கம் எடுத்த கடனை தான் நாங்கள் கெட்டியிருக்கிறோம். அப்போ அப்படி ஒரு கடனை கெட்டி கொண்டு தான் இப்போது இந்த பொருளாதாரத்தை அரசாங்கம் முன்னோக்கி கொண்டு போகிற ஒரு நிலைமை ஒன்று இருக்கிறது. இப்போ இதிலே பல உங்களுக்கு தெரியும், இப்போ இந்த வருடம் கூட நாங்கள் அரசாங்கத்தில் செய்ய கொடுக்க 2,500 ரூபா அவர்களுடைய சம்பளத்தை நாங்கள் கூட்டிருக்கிறோம். இப்போ கடந்த 2015 10,000 ரூபா கூட்டி மீண்டும் நாங்கள் 2000
500 இந்த வருடத்திலே மீண்டும் நாங்கள் கூட்டியிருக்கிறோம். இப்போ இதனால் அரசாங்கம் உண்மையாக உலக ரீதியாக பொருளாதார நிலைமையை அதுக்கும் முகம் கொடுத்து கொண்டு, இலங்கையிலே பல இந்த வெள்ளத்துக்கு முகம் கொடுத்து கொண்டு, பல ஒரு பகுதியிலே அந்த தண்ணில்லாமல் விவசாயம் செய்ய இல்லாமல் அப்படி ஒரு நிலைமைக்கு முகம் கொடுத்து கொண்டு ஒரு பேலன்ஸ் ஆகி கொண்டு போகக்கூடிய ஒரு வரவு செலவு திட்டத்தை அரசாங்கம் முன்வைத்து இருக்கிறது. அது உண்மையாக நான் நினைக்கிறேன் இப்போது ஒரு நிலைமையிலே ஒரு பெரிய ஒரு வெற்றி தான் அரசாங்கத்துக்கு. இப்படி ஒரு நிலைமையிலேயும் இப்படி ஒரு வரவு செலவு திட்டம் கொண்டு முன்வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. முஸ்லிம் தேசிய பாடசாலை எப்போது வரும்? முஸ்லிம் தேசிய பாடசாலை உருவாக்கக்கூடிய நிலைமை, அதுக்கு தேவையான கேபினட் அனுமதியை நாங்கள் வழங்கியிருக்கிறோம். அது உண்மையாக கொழும்பு சவுத் என்று சொல்லக்கூடிய திகிவல பகுதியிலே வாழக்கூடிய மக்களை நோக்கி, அது நான் நினைக்கிறேன் 1994 அஷ்ரஃப் அவர்கள், மறைந்த தலைவர் அஷ்ரஃப் அவர்கள் மிக முயற்சி செய்தார்கள் அந்த பகுதியிலே ஒரு பாடசாலை உருவாக்குறதுக்கு. இனி அது அவரால் செய்ய முடியாமல் போனது. உண்மையாக அது நாங்கள் பிரதமர் அவர்களுக்கு நான் அதுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேணும். ஏனென்றால் நான் அந்த யோசனையை முன்வைத்த நேரத்தில் அவர் அதை ஏற்றுக்கொண்டு உடனடியாக எங்களுடைய கல்வி அமைச்சர் அகில விராஜ் காரியமாக கூறினார்கள், அதுக்கு தேவையான கேபினட் பேப்பரை தயாரித்து அதை சமர்ப்பித்துங்கன்னு. அதை இப்போ கேபினட் அனுமதியை நாங்கள் எடுத்திருக்கிறோம். இப்போ அதுக்கு தேவையான அந்த காணியை மீட்டெடுக்கக்கூடிய வேலை திட்டங்கள் இப்போது நடந்து கொண்டு இருக்கிறது. மிக சீக்கிரமாக அது இன்ஷா அல்லாஹ் அதை ஆரம்பிப்போம். எங்கே? வெள்ளவத்தை வெள்ளவத்தை பிரதேசத்தை நோக்கி நோக்கி திகிவல பகுதிக்கு மிக கிட்டையாக இருக்கக்கூடிய. அப்படி என்றால் அந்த கைத்தொழில் அமைச்சருடைய காணி ஒதுக்கப்பட்டதாக அங்கே அந்த ஒரு காணி அரசாங்கத்துக்கு சொந்தமான ஒரு காணி இருக்கிறது. அது ரிஷாத் பதுதீன் அமைச்சருடைய அமைச்சருக்கு கீழே இருந்த ஒரு காணி, அவரும் கூட அதை தரத்துக்கு அனுமதித்தார்கள் எந்த எதிர்ப்பையும் தெரிவிக்காமல். எனவே நான் நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் அந்த காணியை இப்போ எங்களுடைய இந்த கல்வி அமைச்சருக்கு அந்த காணியை எடுக்கிறதுக்கு நாங்கள் பல திட்டங்கள் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு பிறகு நாங்கள் அந்த பாடசாலையை ஆரம்பிக்கிற இந்த வேலையை நாங்கள் செய்வோம். தொடர்ந்து நாங்கள் பேசுவோம். நிகழ்ச்சி நிறுதிப்பகுதியில் சந்திக்கலாம். ஒரு சிறிய இடைவேளையை தொடர்ந்து உங்களை சந்திக்கின்றோம். இப்பொழுது நாட்கணக்கில் இருக்காமல் பயம் இல்லாமல் கனெக்ட் ஆகுங்கள். மொபிட்டல் மேக்ஸ் முக்கொடுப்பு பேக்கேஜ், மொபிட்டல் வலையமைப்புக்குள் 1000 நிமிடங்கள், 1000 SMS மற்றும் 1000 வண்ணமயமான உங்கள் எண்ணங்களுக்கும் மனதை வலுப்படுத்தும் சிந்தனைகள். வாழ்வுக்கு வலு சேர்க்கும் தேடலுக்கும் என்றும் தெவிட்டாத ரசனையுடன் தலைவாசல் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 8 மணிக்கு உணவே மருந்தான யுகம் போல் மருந்தே உணவான காலத்தில் நாளுக்கு நாள் நவீனமாகும் மருத்துவ உலகில் சுகாதாரமான நல்வாழ்வை விரும்பும் அனைவருக்கும் ஆரோக்கியம். சனிக்கிழமை மாலை 4 மணிக்கு அதிர்வு நிகழ்ச்சியோடு நடந்திருக்கின்றீர்கள். அதிர்வு நிகழ்ச்சியில் நாங்கள் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றோம். வரவு செலவு திட்டம் சம்பந்தமான விடயங்கள் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதுபோல் உட்கட்சி அரசியல், தேசிய அரசியல், அதுபோல் ஜனாதிபதி தேர்தல் பற்றி பேசிக் கொண்டிருந்த வேளையில்
உண்மையில் ஒரு ஜனாதிபதி தேர்தல் அல்லது பொது தேர்தலுக்கு முன்னரான வரவு செலவு திட்டத்தில் மக்கள் பாரிய அறிவிப்புகளை எதிர்பார்ப்பார்கள். குறிப்பாக மக்களுக்குரிய சலுகைகள், மக்களுக்குரிய கொடுப்பனவுகள், சம்பளம் போன்ற விடயங்கள். ஆனால் இந்த பப்யூல் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் என்று அதனை அந்த மாதிரியான அறிவிப்புகள் இந்த பட்ஜெட்டில் பாரிய அளவில் காண கிடைக்கவில்லை. அதுக்கான காரணம், ஐக்கிய தேசிய கட்சியினுடைய இந்த வரவு செலவு திட்டம் தேர்தலுக்குரிய வரவு செலவு திட்டமாக இருக்கும் என்று முன்னர் குற்றம் சாட்டப்பட்டது. எனினும் பார்க்கின்ற போது அவ்வாறான பாரிய தேர்தலுக்கான தயார்படுத்தல்களாக இந்த வரவு செலவு திட்டத்தை காண முடியவில்லை. இல்லை, உண்மையாக நாங்கள் இப்போ தேர்தல் இந்த வருடம் இருந்தாலும் தேர்தலை நோக்கி முன்வைத்த ஒரு வரவு செலவு திட்டம் அல்ல. அதுக்கு விட இந்த நாட்டிலே மக்களை நோக்கி, மக்களுடைய எதிர்காலத்தை நோக்கி, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை வளர்க்கக்கூடிய ஒரு வரவு செலவு திட்டமாக தான் இதை வைத்தது. அப்படி இல்லாமல் ஒரு 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 இந்த நீங்கள் சொன்னது போல் இந்த தேர்தலுக்காக வேண்டி இந்த வரவு செலவு திட்டத்தை அரசாங்கம் தயாரிக்கவில்லை. அதுக்கு விட ஏனென்றால் இப்போ எங்களுக்கு தெரியும், நாங்கள் தேர்தலை நோக்கி தேர்தலை வெல்றதுக்காக வேண்டி பல பொப்யூல, நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பொப்யூல முடிவுகள் இந்த வரவு செலவு திட்டத்தில் எடுத்தில்லை. அதுக்கு விட உண்மையான நாட்டில் இருக்கக்கூடிய நிலைமையை முன்வைத்து செய்த ஒரு வரவு செலவு திட்டம் தான் இது. நீங்கள் இந்த வரவு செலவு திட்டத்தில் இந்த என்டர்பிரைஸ் ஸ்ரீலங்கா பற்றி குறிப்பிடுகின்ற போது எப்போதும் தொழில் முயற்சியாண்மைக்கான ஒரு ஊக்குவிப்பாக வழங்க வேண்டும் அல்லது ஒரு ஒரு ஒருவருக்கு மீன் பிடிப்பதற்கான தூண்டில் வழங்கப்பட வேண்டுமே தவிர மீன் வழங்கப்படக்கூடாது என்ற ஒரு கொள்கையோடு முன்வைப்பதாக குறிப்பிட்டிருந்தீர்கள். ஆனால் இந்த சமூர்த்தி பயனாளிகளுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்றீர்கள். இது வாக்கை நோக்கிய ஒரு தேவையா அல்லது இப்போ அதிலே இப்போ நாங்கள் கூட அது பல விஷயங்களை அதிலே காய்த்தோம். என்னென்றால் சமூர்த்தி புதுதாக ஒரு 5-6 லட்சத்துக்கு மக்களுக்கு வழங்குறதுக்கு, அதில் என்னென்றால் இப்போ எங்களுக்கு தெரியும், இப்போ இந்த கடந்த அரசாங்கம் சமூர்த்தி வழங்கினதில் பல நிறைய விஷயங்கள் இருக்கிறது. சமூர்த்தி எடுக்கிறதுக்கு தகுதி இல்லாத நபர்கள் கூட சமூர்த்தி எடுக்கிறார்கள். எனவே இப்போ அதே ஒராடியாக எங்களுக்கு கை வைக்கிறதுக்கு முடியாது என்றால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே. ஆனால் இந்த உண்மையாக சமூர்த்தி கிடைக்கக்கூடிய நிறைய மக்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு சமூர்த்தி கிடைக்கிறது இல்லை. இனி அந்த மக்களை நோக்கித்தான் இந்த புதுசாக ஒரு 5-6 லட்சம் மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று அதே இந்த வரவு செலவு திட்டத்தில் உள்வாங்கியிருக்கு. அது ஒரு வகையில் மகிழ்ச்சியான விஷயமாக இருந்தாலும் இன்னொரு வகையில் பார்த்தால் வறுமைக்கு கொட்டுக்கு கீழ் வாழ்கின்ற மக்களுடைய எண்ணிக்கை அதிகம் என்பதைத்தான் இது சுட்டிக்காட்டுகிறது. நாட்டுடைய பொருளாதாரம் என்று பார்க்கின்ற பொழுது நாட்டில் இன்னமும் மக்கள் கஷ்டப்படுகிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அது வெளிக்காட்டுகிறது அல்லவா? இல்லை, அந்த நீங்கள் சொல்கிற ஒரு ஆர்குமெண்ட் ஒன்று இருக்குது அதில். இப்போ நாங்கள் இந்த சமூர்த்தி கொடுக்கறதுனால இந்த நாட்டில் பொருளாதாரம் அபிவிருத்தி வளர்ந்தது இல்லை, அது இன்னும் கூடுதலான அந்த லோ இன்கம் அப்படி இல்லாட்டி நாங்கள் சொல்கிறோம் அந்த குறைந்த வருமானம் எடுக்கக்கூடிய குடும்பங்கள் கூடியிருக்கிறது உண்டு. அதில் நான் சொல்கிற மற்ற பகுதி தான் என்னென்றால், இப்போ சமூர்த்தி நிறைய பேர் சமூர்த்தி எடுக்கிறார்கள், அவர்கள் சமூர்த்தி எடுக்கிறதுக்கு உண்மையாக தகுதி இல்லாதாக்கள். கடந்த அரசாங்கத்தில் அரசியல் ரீதியாக அவர்களுடைய ஆதரவாளர்களுக்கு சமூர்த்தி கொடுத்திருக்கிறார்கள். எனவே இப்போ அதை நாங்கள் இந்த நேரத்தில் அவர்களை தேடி அதை நாங்கள் பார்த்து வெட்டக்கூடிய இல்லாதனால தான் நாங்கள் சொன்ன உண்மையாக சமூர்த்தி கிடைக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், அவருக்கு இன்னும் அது கிடைக்கிறது இல்லாத காரணம். நீங்கள் ஏனென்றால் அதிலே பல இந்த விசாரணைகள் பிராதேசிய லேக்கம்ல நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் அதை ஆலோசனை செய்துதான் அவர்களுக்கு சமூர்த்தி கொடுக்க வேணுமென்று அவர்கள் சொல்றது. இனி அதனால நாங்கள் நினைக்கிறது எல்லாருக்கும் சமூர்த்தி கொடுக்க வழங்க முடியாது. ஏன் கட்சிக்காரர்களுக்கு கொடுக்க முடியாது என்று கூறுகிறீர்கள்? அவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக நீங்கள்? இல்லை, கட்சிக்காரர்கள் இருந்தாலும் சமூர்த்தி எடுக்கிறதுக்கு அவர்கள் தகுதியாக இருக்க வேண்டும். கட்சிக்காரர்களுக்கு எங்களுக்கு ஆதரவு வழங்கினதென்று அவர்களுக்கு சமூர்த்தி எடுக்கிறதுக்கு தகுதி இல்லாட்டி சமூர்த்தி வழங்க முடியாது. 100% நீங்கள் உறுதியோடு கூறுகிறீர்கள்? உண்மையாக 100% உறுதியாக நான் கூறுகிறேன், சமூர்த்தி எடுக்கிறதுக்கு அவர்கள் தகுதியாக இருக்க வேண்டும். அதுக்கு தேவையான
இருக்கக்கூடிய அந்த கைட்டீரியாவில் அவர்கள் உள்வாங்க வேணும். அந்த கைட்டீரியாவில் உள்வாங்கினால் நிச்சயமாக அவர்களுக்கு சமூக கட்சி பேதம் ஒன்றையும் இல்லை. அது எந்த கட்சிக்கு அவர்கள் சேர்ந்திருந்தாலும் அவர்கள் அந்த கைட்டீரியால் உள்வாங்க இருந்தால் அவர்களுக்கு சமூர்த்தி எடுக்கிறதுக்கு உரிமை இருக்கு. அதுபோல நீங்கள் கடந்த ஆட்சிக்கு வருகின்ற போது மழையில் நனைந்து கொண்டு செல்பவர்களுக்கு கார் கனவை வழங்கியிருந்தீர்கள். எதிர்கட்சிக்கு சொல்லுகின்ற முக்கியமான குற்றச்சாட்டுகளில் ஒன்று. இப்போது அந்த கார் கனவு கனவாகவே போகின்றது இந்த வரவு செலவு திட்டத்தில் என்று குற்றம் சாட்டுகின்றார்கள். ஏன் காருக்கு வரி அதிகம்? இல்லை, கார் நீ இப்போ எங்களுக்கு அதுவும் சிறிய காருக்கு. ஓ, இப்போ என்ன விஷயம் என்றால், இப்போ இந்த நாட்டில் இப்போ நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னென்றால், நான் நினைக்கிறேன் இந்த நாட்டில் இப்போது இருக்கக்கூடிய வாகனங்களை நாங்கள் பார்த்தா 80 லட்சத்துக்கு மேற்பட்ட வாகனங்கள் இந்த நாட்டில் இருக்கிறது. இந்த நாட்டில் இப்போ 1950 வெஹிக்கள் தான் இதில் இருந்தது. இப்போது 80 லட்சத்துக்கு மேற்பட்ட வெஹிக்கள் இருக்கிறது. இப்போ எங்களுக்கு தெரியும், நாங்கள் வீதியிலே இறங்கினால் பவல்லே 11 மணியிலிருந்து 2-3 மணி வரை காட்டியும் இங்கே உங்களுடைய இந்த ஐடிஎன் தொலைக்காட்சி இடத்துல இருந்து நாங்கள் புறநிலைக்கு செல்வது குறைந்தது 1.5 ஹவருக்கு மேற்பட்ட நேரம் போகும். இப்போ அதிலே விளங்குறது என்னென்றால், அந்த அளவுக்கு இந்த நாட்டில் வாகனங்கள் கூடியிருக்கிறது. அதனால் அதுக்கு விட பொது வாகனம் சேவையை கூட்டுறது தான் அரசாங்கத்துடைய தேவை. அந்த அபிப்பிராயம் நோக்கி தான் இந்த வாகனத்தை குறைக்க வேண்டும். ஏனென்றால் நானும் இருக்கக்கூடிய என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னென்றால், நாங்கள் இந்த ஒரு நாட்டினுடைய அந்த அபிவிருத்தியை பார்க்கறதென்றால் அதில் ஒரு முக்கியமான விடயம்தான் மக்களுடைய பொது அபிவிருத்தி சேவை முன்னேற்ற இருக்க வேண்டும். இப்போ தனிப்பட்ட ரீதியாக எல்லாருக்கும் வாகனம் இருந்ததுக்கு வேலை இல்லை, பொது சேவையில் ஒரு முன்னேற்றம் இல்லாட்டி மக்கள் பொது சேவை முன்னேற்றம் இருந்தால்தான் இந்த நாட்டுடைய அபிவிருத்தியை நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை எங்களுக்கு காணப்படும். எனவே இப்போ இந்த வரவு செலவு திட்டத்தில் கூட அரசாங்கம் நான் சொன்னது அந்த லைட் ரயில்வே சிஸ்டம், அதே போல் புது இந்த சிடிபிக்கு தேவையான 1000க்கு மேற்பட்ட புது பஸ் அனுப்பிக்கிறதுக்கு கூடிய முடிவை எடுத்திருக்கிறார்கள். அதே போல் எக்ஸ்பிரஸ் ரயில்வே ட்ராக் போடுறதுக்கு முடிவுகளை எடுத்திருக்கிறார்கள். அப்படி பல அந்த டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்தை டெவலப் பண்ணக்கூடிய அதை அபிவிருத்தி செய்யக்கூடிய முடிவுகள் இந்த வரவு செலவு திட்டத்திலே அரசாங்கம் எடுத்திருக்கிறது. அதே போல் நீங்கள் கூறினது போல் அந்த கார் விஷயத்தை நான் சொல்கிறது என்ன காரணம் என்றால், இப்போ இருக்கக்கூடிய நிலைமை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வாகனம் அதிகரித்த காரணம்தான் அதிலே அந்த டாக்ஸியை கூட்டுறது ஒரு காரணமாக இருக்கிறது. ஏனென்றால் 80 லட்சத்துக்கு மேற்பட்ட வாகனங்கள் ஏன் அப்படியானால் போக்குவரத்து துறையில் பாரிய மாற்றங்கள், வீதி கட்டமைப்பில் சீர்திருத்தங்கள் செய்யலாமே? ஏன் உங்களுக்கு தெரியும், நீங்கள் பாராளுமன்றத்துக்கு வருகை தருவதாக இருந்தால் நாங்கள் எல்லாம் ஒதுங்கி ஓரமாக நாங்கள் இல்லை, இப்போ அப்படி ஒரு காலம் இல்லை. இப்போ நீங்கள் இப்போ நானும் டிராஃபிக்கில் தான் வாரது. முந்தி ஒரு காலம் இருந்தது, நாங்கள் அந்த அரச ராஜ குடும்பத்துக்கு சேர்ந்த பிள்ளைகள் போகிற காலத்தில் அப்படி ஒரு காலம் இருந்தது. இப்போ அப்படி ஒத்துறவும் இல்லை. நானும் மற்ற மக்கள் வாரமாய் தான் வீதியிலே வாரது, அப்படி வீதியிலே போகிறது அப்படி ஒன்றும் இல்லை. அதனால் டிராஃபிக் லைட் தான் வாரது. டிராஃபிக் லைட் போட்டிருந்தால் நாங்கள் நிறுத்துறது. டிராஃபிக் லைட் பாஞ்சால் எங்களுக்கும் போலீஸார் எத்தனையோ முறை தட கொலைகள் தந்த நேரங்கள் இருக்கிறது. எனவே அந்த காலம் மாறி இருக்கிறது. அதனால் இப்போ வீதியிலே வாகனம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் உங்களுக்கும் தெரியும். இப்போ இருக்கக்கூடிய வீதிகளை இன்னும் நாங்கள் அதை பெருசாக்குறது என்றால் அதில் இருக்கக்கூடிய வீடுகள் வியாபார ஸ்தானங்கள் எவ்வளோ ஒதுக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும். நான் நினைக்கிறேன் இப்போ இந்த நாட்டை பொறுத்த வகையிலே அப்படி நாங்கள் நினைத்து நினைத்து வீதிகளை தயாரிக்க முடியாது. ஏனென்றால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்த அமைப்பை பார்க்குற நேரத்தில் செய்யணுமான ஒரே முடிவு தான் நான் நினைக்கிறேன், எங்களோட பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்தை நாங்கள் டெவலப் பண்ண வேண்டும். அதை டெவலப் பண்ணினா உண்மையாக மக்கள் கூட பொது அந்த பொது வாகனத்துக்கு போகிறதுக்கு ஆரம்பித்தார்கள் என்றால் இந்த பிரைவேட் வாகனங்கள் வீதிக்கு வரக்கூடிய நிலைமை மிக குறைவாக இருக்கும். நீங்கள் சொல்கிற பொருத்தமான ஒரு தீர்வு நாடாளுமன்ற உறுப்பினர்களே, அதாவது பொது போக்குவரத்து சரியான முறையில் இயங்குமாக இருந்தால் தனிப்பட்ட வாகனங்கள் வீதிக்கு வருகின்றது குறையும், அந்த போக்குவரத்து நெரிசல் குறையும். ஆனால் எங்களுடைய கேள்வி, எதிர்கட்சியினுடைய குற்றச்சாட்டு, நீங்கள் 2015 சொன்ன விடயம் இப்போது மாறி இருக்கு. இல்லை, அதுதான் நான் சொன்ன விஷயம் தான் என்னென்றால், இப்போ அதிலே அது மாறினத்துக்கு ஒரு காரணம் தான் நான் தான் சொன்னேன். இப்போ வீதியிலே இருக்கக்கூடிய வாகனங்களுடைய அதிகம் அதுதான். இப்போ நாட்டில் அதுதான் இப்போ 80 லட்சத்துக்கு மேற்பட்ட வாகனங்கள் இந்த நாட்டிலே இருக்கிறது. இப்போ நான் உங்களுக்கு கூறினது என்னென்றால், இப்போ நாங்கள் கொழும்புலேயே ஒரு பயணத்தை போகிறதுக்கு எந்த அளவுக்கு நேரம் நாங்கள்
இப்போ எங்களுடைய பிரைவேட் வெஹிக்கல் சொந்த வாகனத்தில் பெய்த்தும் நாங்கள் ஒரு அவர் ஒன்றரை அவர் நேரம் நாங்கள் காலத்தை நாங்கள் வீணாக்க வேணும் எங்களுடைய பயணத்தை நாங்கள் போகிறதுக்கு. அதனால தான் அரசாங்கம் இப்போ சென்னை அது ஒரு காரணம்தான். இப்போ அந்த சிறு வாகனங்களுடைய டாக்ஸியை கூட்டிட்டு அந்த பொது வாகனம் பிரவாணம் செய்வதை அபிவிருத்தி செய்ய வேணும்னு எடுத்த முடிவு. அதே போல் இந்த தலைநகர பகுதியில் இந்த முச்சக்கர வண்டிகளுடைய பாவனை, அதுபோல் முச்சக்கர வண்டிகளுடைய அதிகரிப்பு, இவற்றை கட்டுப்படுத்துவதற்கான திட்டம் மேலத்தைய நாடுகளில் அல்லது இந்த பொது போக்குவரத்தில் அல்லது இந்த வீதி நெரிசல் மிக்க நாடுகள் இவ்வாறான தீர்மானங்களை மேற்கொண்டு அவற்றை நடைமுறைப்படுத்தி இருக்கின்றன என்ற விடயங்களை பார்த்து நடைமுறைப்படுத்துவது இவ்வாறான விடயங்கள் பொருத்தமாக இருக்குமா, அல்லது நீங்கள் குறிப்பிட்ட அந்த கனவு வாகனம் கனவாகவே போவதற்கான வரியை அதிகரிப்பது பொருத்தமாக இல்லை? இப்போ நாங்கள் பார்த்தால் இப்போ இதில் எலக்ட்ரிக் வெஹிக்கல் இருக்குதானே, இப்போ எலக்ட்ரிக் வாகனமுடைய டாக்ஸை 175,000 அரசாங்கம் குறைக்கி இருக்கிறார்கள். எலக்ட்ரிக் வாகனம் அதில் எலக்ட்ரிக் வாகனம் பாவிக்கிறத கூட்டுறதுக்கு அரசாங்கம் அதோடைய டாக்ஸி அதற்கான சார்ஜ் செலுத்துவதற்கான இடங்கள் போதுமான அளவில் இல்லை என்று அதை தயாரிக்க வேணும். இப்போ அது இப்போ நான் நினைக்கிறேன் அந்த இடத்தோ இல்லை பெட்ரோல் ஷெட்டோ இல்லை அது எலக்ட்ரிக் அதே சார்ஜ் பண்ணக்கூடிய வசதிகள் உருவாக்கி இருக்கிறார்கள். இப்போ வாகனம் கூட கூட அது நிச்சயமாக அதுக்கு தேவையான வசதிகளையும் அதுக்கு தேவையான விடயங்களையும் செய்யக்கூடிய வியாபார ஸ்தானங்கள் அது உருவாகும். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இப்போது 2015 தான் நாங்கள் இந்த எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை ஒப்பிட வேண்டியிருக்கின்றது. உங்களுடைய நாங்கள் முதலிலிருந்தே கேட்டுக்கொண்டு வருகின்ற பல உங்களுடைய 2015 ஸ்லோகன்கள் மாறி இருக்கின்றது. அதுபோல் புதிய விடயங்களை நீங்கள் உள்வாங்க வேண்டியிருக்கின்றது. அதுபோல் நீங்கள் சொல்லிய குற்றச்சாட்டு உங்கள் மீதே பாரிய அளவில் சுமத்தப்பட்டிருக்கின்றது ஊழல் விடயத்தில், மத்திய வங்கி ஊழல் விடயம் இது சம்பந்தமாக. ஆக 2019 எதிர்வருகின்ற தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஆதரவு வளர்ச்சி அடைந்திருக்கின்றதா வீழ்ச்சி அடைந்திருக்கின்றதா உங்களை பொறுத்தவரைக்கும்? உண்மையாக இப்போ இந்த அரசாங்கம் நாங்கள் 2015 நல்லாட்சி அரசாங்கத்தை உருவாக்கி இப்போது 4 வருட காலம் நாங்கள் வந்திருக்கிறோம். இப்போ இந்த 4 வருட காலத்திலே நாங்கள் திரும்பி பார்த்தால் இதில் எங்களுக்கு சந்தோஷமான அதே போல் நாட்டுக்கு நலவான விஷயங்களும் நடந்திருக்கிறது. அதே போன பல விஷயங்கள் எங்களுக்கு கவலை கூடிய விஷயங்களும் நடந்திருக்கிறது. இப்போ எனவே நாங்கள் அடுத்த தேர்தலுக்கு முன் செல்கிறதென்றால் இப்போ மக்கள் நீங்கள் சொன்னது போல் பல விஷயங்களுக்கு எங்களுக்கு வாக்களித்த மக்கள் இருக்கிறார்கள். இப்போ அதிலே வாக்களித்த மக்களுக்கு பல மக்கள் குற்றச்சாட்டு கூறுகிற மக்களும் இருக்கிறார்கள். இப்போ நீங்கள் சொல்கிற ஒரு விஷயம்தான் இந்த பிரைபரி விஷயம், அதுக்கு நாங்கள் அந்த நீங்கள் சொன்னது ஊழல் விஷயம். இந்த ஊழல் விஷயத்தை நாங்கள் எடுத்தால் நிறைய மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஊழல் செய்தவர்கள் கைது செய்யப்படுவார்கள், ஊழல் செய்தவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு தண்டனை வழங்குவார்கள். அது ஒரு 24 hours நடக்கும் என்று தான் எல்லாரும் அவர் தான் பிரசாரம் மேற்கொள்ளப்பட்டது. ஓ, எனவே இப்போ அது இப்போ எங்களுக்கு தெரியும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்த லீகல் சிஸ்டத்துள்ள தான் அதை நாங்கள் செய்ய வேணும். இப்போ எங்களுக்கு யாரையும் குத்தம் செஞ்சோ யாரையும் எடுத்துக்கொண்டு போய்ட்டு நாங்கள் தண்டனை கொடுக்க முடியாது. அது நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்குதல் பண்ணி நீதிமன்றம் தான் தண்டனை வழங்க வேணும். அவர் செய்த குற்றத்தை அவர் குத்தம் செஞ்சிருந்தான் அதை நிறைவேற்றி இருந்தாலண்டா அவருக்கு தண்டனை வழங்குவார்கள், அப்படி இல்லாட்டி இல்லை. எனவே அப்படி எதிர்பார்த்த மக்கள் உண்மையாக அரசாங்கத்துக்கு குற்றம் சாட்டுகிறார்கள். நீங்கள் நாங்கள் இவ்வளோ காலமாக இந்த ஊழலுக்கு சம்பந்தப்பட்டவர்களுக்கு தண்டனை வழங்கவில்லை என்று அது அது ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது. அதே போல் பல விதி மக்கள் எங்களுக்கு வாக்களித்த மக்கள் அவர்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்க இல்லாத காரணத்தால் பல குற்றச்சாட்டுகள் இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிறது. அரசாங்கத்தின் மேலே நம்பிக்கையும் இழந்திருக்கிறது. இப்போ அது எல்லாம் உண்மை. எனவே இப்போ வரக்கூடிய தேர்தலுக்கு நாங்கள் முகம் கொடுக்கிறது என்றால் நாங்கள் நிச்சயமாக இந்த தவறுகள் கடந்த 4 வருடம் எங்களால் செய்ய முடியாமல் போன விஷயங்கள் எங்களால் நடந்த தவறுகளை நாங்கள் செய்து கொள்ள வேணும். எடுத்து வருகின்ற 6 மாதங்களில் ஓ இப்போ நாங்கள் நீங்கள் மக்கள் மத்தியிலே மீண்டும் செய்ய முடியாது மக்கள் மத்தியிலே மீண்டும் நாங்கள் நம்பிக்கை உருவாக்கக்கூடிய ஒரு விடயங்கள் நாங்கள் செய்ய வேணும். அது அது முக்கியமான விடயம். ஏனென்றால் இப்ப நான் சொல்ல வேண்டும் மக்கள் இன்னும் எங்களே நிராகரிச்சு என்று நான் சொல்லவில்லை. ஏனென்றால் மக்களுக்கு ஒரு அதிருப்தி ஒன்று இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் நினைத்த விஷயங்கள் நடக்கலை என்று இப்ப நான் சொல்லல 100க்கு 100 விஜயம் நடந்தில்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலது நடந்திருக்கிறது ஆனா நடந்திருக்கிறது. அதே போல நடக்க இல்லாத விஷயங்களும் இருக்கிறது. ஆனால் இப்ப நாங்க புது பயணம் ஒன்று இந்த நாட்டிலே ஆரம்பித்து இருக்கிறோம்.
ரைட். இப்போ அந்த பயணத்தை நாங்கள் முன் செல்றதா, அப்படி இல்லாவிட்டால் மீண்டும் அந்த குடும்ப ஆட்சிக்கு, இனவாத ஆட்சிக்கு, சர்வாதிகாரி ஆட்சிக்கு நாங்கள் விடம் கொடுத்துட்டு நாங்கள் ஓரமாகிறதா? இப்போ எதிர்காலத்து மக்கள் எடுக்கணும்னு முடிவாகத்தான். நாடாளுமன்ற உறுப்பினர்களே, இரண்டு விடயங்கள். ஒன்று, நீங்கள் கூறிய பிரசாரம் படுத்திய பல விடயங்களில் மக்கள் அதிருப்தி கண்டிருக்கின்றார்கள் என்பதை நீங்களே ஏற்றுக்கொள்ளிருக்கோம். இந்த வரவு செலவு திட்டம் பாப்புலர் அனௌன்ஸ்மென்ட்ஸ், மக்களுக்கான அவ்வாறான விடயங்களும் இல்லை. இல்ல இல்ல, ஆக நீங்கள் எவ்வாறு எதிர்பார்ப்பீர்கள் அடுத்த தேர்தலில் மக்கள்? அடுத்த தேர்தலில் மக்களுக்கு தெளிவாக முடிவெடுக்க வேணும். இந்த நாட்டுக்கு மீண்டும் குடும்ப ஆட்சி தேவையா? மீண்டும் இனவாதத்தை உருவாக்கக்கூடிய நபர்களை ஆட்சிக்கு கொள்ள மாறதா? இப்போது மீண்டும் இந்த நாட்டிலே ஜனநாயகத்தை இல்லாமாக்கி அந்த வெள்ள வேன் கலாச்சாரத்தை இந்த நாட்டில் குணவாரதா? அப்படி இல்லாவிட்டால் இந்த நல்லாட்சி அரசாங்கத்தை உருவாக்கி கொண்டு நாங்கள் இந்த நாடே ஒரு புது பயணத்துக்கு ஆரம்பித்து இருக்கிறோம். இதிலே குறைபாடுகள் இருக்கிறது, இதிலே பல செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது. அதை திரித்து கொண்டு நாங்கள் முன்னுக்கு போகிறதா இல்லையான்னு தான் முடிவெடுக்க இருக்க. நாங்கள் இந்த புதிய நல்லாட்சி அரசாங்கத்தினுடைய அரசு சார்பான உறுப்பினர்களிடம் பேசுகின்ற போது அவர்கள் குறிப்பிடுகின்ற முக்கியமான விடயம், முன்னர் இப்படி இருந்தது, இப்போது அப்படி இல்லை. முன்னர் இந்த விடயம் இருந்தது, இப்போது இல்லை. ஆக முன்னர் இருந்த விடயங்களில் இப்போது குறைந்திருக்கின்றது. இப்போது அந்த விடயங்களை நாங்கள் சில விடயங்கள் ஊடக சுதந்திரமாக இருக்கலாம், பேச்சு சுதந்திரமாக இருக்கலாம், கருத்து விடயங்கள் சுதந்திரம் இருக்குது தானே, நிஜமாக இருக்கின்றது. ஆக அந்த ஒப்பீட்டு அளவில் அந்த திருப்தியோடு நாங்கள் அடுத்த தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சிக்கான ஆதரவை எதிர்பார்க்கலாமா? இல்லை, ஒப்பீட்டு அளவில் திருப்தியோடு இல்லை. இப்போ இப்போ நாங்கள் இந்த நாட்டில் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணணும் வரலாறோடு தானே. இப்போ நாங்கள் இப்போ இந்த அரசாங்கத்தை தோக்கடிக்கிறதாண்டா, ஏன் தோக்கடிக்கிறது? அதுக்கு நீங்கள் காரணங்கள் சொல்லுங்களே. இப்போ இந்த அரசாங்கம் வானம், மக்களுக்கு வானம். இப்போ மக்கள் வானம்னு இப்போ யாரை குணம் வர போகிறது? இப்போ இந்த அரசாங்கத்துக்கு விட நல்ல ஒரு அரசாங்கத்தை மக்கள் தெரிவு செய்ய முடியுமாண்டா? பிரச்சனை ஒன்று இல்லை. அதாவது நானும் சொல்கிறது நல்லந்தான். அப்படி அப்படி ஒன்று இருக்குதா? இல்லை, இப்போ அப்படி ஒன்று இல்லை. இல்லை, இப்போ இப்போ இந்த அரசாங்கத்தை நாங்கள் தோக்கடிச்சிட்டு இதுக்கு விட நல்ல ஒரு அரசாங்கத்தை குணம் வரையிலுமான யாரை சரி நீங்கள் தெளிவாக எங்களுக்கு கூறுறாங்க. இவருடைய கொள்கை நல்லா இருக்கிறது, இவர் வந்தால் இப்படி செய்வார், இவர் பொருளாதார திட்டம் நல்ல, இவர் ஜனநாயகம் மதிக்கிறவர் அண்டு யாரை சார் நீங்கள் எங்களுக்கு காட்டையிலும் அண்டா? நானும் இலங்கையில் இலங்கையில் ஒவ்வொரு காலப்பகுதியிலும் ஒவ்வொரு தலைவர்கள் உருவாகியது நீங்கள் சொன்ன இந்த அவ்வளவு திட்டங்களையும் உள்வாகினதான விடயங்கள் அல்ல. குறிப்பாக கடந்த பொது தேர்தலை எடுத்து ஜனாதிபதி தேர்தலை எடுத்துக்கொண்டாலும் மஹிந்த ராஜபக்சனுடைய எதிர்ப்பு அலை, மஹிந்த ராஜபக்சனுடைய அவர்களுடைய அந்த குடும்ப ஆட்சிக்கு எதிரான எதிர்ப்பு, ஒட்டுமொத்த எதிர்ப்பின் வெளிப்பாடாக மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதி அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார்கள் ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவோடு. ஆக அவ்வாறான ஒரு அலை உருவாக்கப்பட்டால் அது எந்த தலைவர், அவருடைய கொள்கை என்ன போன்ற விடயங்களை மாத்திரம் முன்வைத்துக் கொண்டு எதிர்வரும் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு தேவை இல்லை. ஆனால் இல்ல, அப்படியா இல்ல, நீங்கள் குறிப்பிடுகின்றது போல உங்களுடைய அதிருப்தி, உங்களுடைய கடந்த கால, நான் உங்களுக்கு சொல்ல வாரது என்னதென்றால், இப்ப எங்களுக்கு தெரியும், இப்ப இந்த அடுத்த தேர்தல் ஜனாதிபதி தேர்தல் தெளிவாக ரெண்டு கட்சிகள் மத்தியிலே தான் இந்த தேர்தல் நடக்க போகுது. சில வேளைகளில் மூன்று, ரைட், மூன்றுக்கு விட ரெண்டு தான் அநேகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்போ ஒன்று ஐக்கிய தேசிய கட்சி முன்னணி உருவாக்கக்கூடிய கூட்ட அமைப்போட வரக்கூடிய ஜனாதிபதி அபேட்சரும், அடுத்தது வந்து கொண்டு மஹிந்த ராஜபக்சேவோட பக்கத்தால் வரக்கூடிய ஜனாதிபதி அபேட்சர். அப்போ அந்த சைடால் வரக்கூடிய ஜனாதிபதி அபேட்சர் நாங்கள் எல்லாரும் இப்போ இப்போது இருக்கக்கூடிய வாய்ப்பை பார்த்தால் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சுடைய குடும்பத்துக்கு சேர்ந்த ஒருவர் தான் வருவார். அது கோட்டாபய ராஜபக்சேயா இருக்கையிலும் இல்லாட்டி சமல் ராஜபக்சேயா இருக்கையிலும் அப்படி இரண்டு பேரில் ஒருவர் தான் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேறு யாரும் அங்கே தலைவர்மார்கள் இல்லையே, வேறு யார் சார் தலைவர்மார் இருக்கிறார்களா? போட்டி போடக்கூடிய யார் சார் இருக்கிறாரா? தினேஷ் குணவர்தன, தினேஷ் குணவர்தனைக்கும் வாய்ப்பு இல்லை, ரைட். அவர் மற்றது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பொதுஜன ஐக்கிய முன்னணிக்கும் சேர்ந்த குமார் வேல்கமைக்கும் நான் நினைக்க மாட்டேன் அப்படி வாய்ப்பு ஒன்று இல்லை. கூடுதலான வாய்ப்பு இருக்கிறது ராஜபக்ச குடும்பத்துக்கு சேர்ந்த ஒருவர் தான் வருவார். அப்ப ராஜபக்ச குடும்பத்துக்கு சேர்ந்த ஒருவரும் எங்களுடைய வரக்கூடிய ஒரு அபேட்சரோட தான் இந்த போட்டி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்போ இது இரண்டில் யாருக்கு யாரு பொருத்தமானவர் தான் நாங்கள் மக்களுக்கு தெளிவு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நீ அது தெளிவான ஒரு போட்டி, அதான் நான் சொல்றேன், தெளிவான ஒரு போட்டி. மீண்டும் நாங்கள் குடும்ப ஆட்சிக்கு போகிறதா, மீண்டும் நாங்கள் சர்வ அதிகாரியான ஆட்சிக்கு போகிறதா? அப்படி இல்லாமல் போய் என்னென்ன இப்போ இருக்கக்கூடிய சுதந்திரத்தோடு இப்போ நாங்கள் வெண்டெடுத்து இப்போ நாங்கள் வெட்டி வெண்டெடுத்த
2015 பிறகு நாங்கள் வென்றெடுத்த பல உரிமைகள் இருக்கிறது. அந்த உரிமைகளை நாங்கள் பாதுகாத்து கொண்டு எங்களுடைய குறைபாடுகள் இருந்தால் அதை நாங்கள் திருத்து கொண்டு இந்த நாட்டில் எல்லா இனங்களும் ஒத்துமையாக வாழ வேணுமென்று அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொண்டு போகிற இந்த பயணத்தோடு நாங்கள் போகிறதா. அப்படி இல்லாட்டி மீண்டும் ராஜபக்சே குடும்பத்தை ஒத்தரையை கொண வந்து அவரே ஜனாதிபதி ஆக்கி 2015 முந்திருந்த நிலைமை இந்த நாட்டை நாங்கள் மீண்டும் கொண போகிறதான்னு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ளலாம். என்னுடைய இரண்டு சிறிய கேள்விகள். ராஜபக்ச குடும்பத்திலிருந்து ஒருவர் வருவதை பற்றி மக்களுக்கு ஏதேனும் பிரச்சனை இருக்கிறதா? அது மக்களுக்கு தான், மக்கள் தான் முடிவு எடுக்க வேணும். மக்களுக்கு பிரச்சனை ஒன்று இல்லாட்டி எங்களுக்கு இல்லை. அரசியல்வாதிகளுக்கு பிரச்சனை, ஐக்கிய தேசிய கட்சிக்காரர்கள் இல்லை. நான் சொல்ல வரது என்னன்னா, இப்ப ராஜபக்ச குடும்பத்தை தவிர அவருக்கு வேற யாரும் அவர்களுக்கு தலைவர் மாறி இல்லையே, இல்லாத தலைவர் மாறி இல்லையே. இப்ப நான் அதான் சொல்றேன், இப்ப அங்க அது ஒரு கட்சியும் அல்லே, அது ஒரு குடும்ப கட்சி. அந்த அந்த குடும்பத்தை விட்டு அங்க தலைவர்மார்களும் யாரும் இல்லை. இப்ப எங்களை கட்சி எடுங்களே, இப்ப எங்களை கட்சியில இப்ப நீங்க சொன்னது, நீங்க தான் பேரெல்லாம் சொன்னீங்க, நானும் சொல்லல. நீங்க சொன்னீங்க கரு ஜாயசூரியன்னு, நீங்க சஜித் பிரேமதாசன்னு சொன்னீங்க, ரணில் விக்ரமசிங்கன்னு சொன்னீங்க, நவீன் திசா நாயக் என்று சொன்னீங்க, அகில வீராஜன் சொன்னீங்க. அப்ப எங்களை கட்சியில பல பல நபர்கள் இருக்கிறார்கள், அவங்களோட கட்சியில இருக்கிறார்கள். நவீன் திசா நாயக் இருக்கிறார்கள், இன்னும் இருக்கிறார்கள், ரைட்டா? அப்ப ஜெனரல் சரத் பொன்சேகா இருக்கிறார்கள், ரைட்டா? அது முஜிபுர் ரஹ்மான் இருக்கிறார், முஜிபுர் ரஹ்மான் இருக்கிறார். நீங்க எனக்கு அந்த கட்சியில கொஞ்சம் பேரோல் சொல்லுங்களே. இப்படி அப்படி யாரு சார் பேர் ஒன்று? ஒரு பேரும் இல்லை. உங்களோட வாயாலயம் வாரது கோட்டாபே ராஜபக்ச மட்டும்தான் வாரது, வேறொரு பேரும் இல்லையே. சொல்லுங்களே பேரொண்டு, உங்களுக்கும் பேர் இல்ல, உங்களுக்கும் அந்த பேர் மட்டும்தான் இருக்கிறது. வந்து கொண்டு மீண்டும் இந்த நாட்டுல குடும்ப ஆட்சிக்கு, அது கோட்டாபே ராஜபக்ச போனதுக்கு பிறகு மறுபடியும் பசில் ராஜபக்ச, பசில் ராஜபக்ச பிறகு நாமல் ராஜபக்ச. இது இந்த அப்படி அப்படி அது சொல்ற அவர்களுக்கு இது ராஜபக்ச குடும்பத்தை விட்டா தலைவர்களே இல்ல. அவர்கள் அப்படி வருவதற்கு சட்ட ரீதியாகவோ சட்டமல்ல பிரச்சனை, மக்களுக்கும் பிரச்சனை இல்ல. இப்ப மக்கள் அவர்களுக்கு வாக்களிக்கிறார்கள், எங்களுக்கு பிரச்சனை ஒன்று இல்ல. நான் சொல்ல வர மக்கள் அவர்களை தெரிவு செய்தாண்டா, அதால அது அது எல்லாரும் ஏத்துக்கொள்ளணும். அதை பத்தி அது ஜனநாயகமே. இப்ப மக்கள் மக்கள் சொன்னாரா இல்ல இல்ல எங்களுக்கு எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு மக்கள் சொன்னா சொல்ல வர நான் இது மக்களுக்கு தெளிவுபடுத்துறேன். மக்கள் ராஜபக்ச குடும்பத்தை ஏத்துக்கொண்டாண்டா அது நான் விருப்பமான விருப்பம் இல்லாட்டியும் அதுவே இல்லை, இல்ல ரைட். அது மக்களோட மக்களோட அந்த வாக்களிப்பை நாங்க ஏற்றுக்கொள்ள வேணும். அது 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 ஒரு சைட். நான் மக்களுக்கு தெளிவாக சொல்றது என்னென்றால், நாங்கள் இந்த இந்த குடும்பத்தை விட்டா அவர்களுக்கு அந்த கட்சி உள்ளுக்கு வேற தலைமைத்துவத்துக்கு இடம் இல்லை, தலைமைத்துவம். அதனால தான் மறுபடியும் இந்த நாடு குடும்ப ஆட்சிக்கு போவேணுமா? இப்ப குடும்ப குடும்ப ஆட்சி இல்லாம இந்த நாட்டை ஆட்சி செய்யறதுக்கு மக்கள் உறுப்பினர்கள் இல்லையா, தலைவர்கள் இல்லையா? அவர்களுடைய பக்கத்திலும் தலைவர்கள் இருக்கிறார்கள், ஆனாலும் அவர்களுடைய இந்த குடும்ப ஆட்சி மூலமா அவர்களுக்கு கூட வெளியே வரக்கூடிய வாய்ப்பு இல்லை, ரைட். அவர்களை கூட அவர்கள் அடிமையா வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். தன்ராஜ் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார், என்னுடைய கடைசி கேள்வி, நிகழ்ச்சியுடைய இறுதி கேள்வி. நீங்களும் கொஞ்சம் அயற்சியோடு இருப்பதாக தெரிகிறது. அடுத்த தேர்தல் என்று வருகின்ற பொழுது நீங்கள் கூறப்போகின்ற விடயங்கள் மீண்டும் குடும்ப ஆட்சியா, ஊழல் ஆட்சியா, மோசடி கொலைகார ஆட்சியா என்பது இதே போன்று அவர்கள் வந்து என்ன சொல்ல போறார்கள் தேர்தல் பிரச்சார மேடைகளில், நாங்கள் கடந்த காலத்தில் தவறு செய்து விட்டோம், எங்களை மன்னித்து விடுங்கள். நீங்கள் என்ன சொல்ல போறீங்க? நாங்களும் கடந்த காலத்தில் தவறு செய்து விட்டோம். நாங்கள் நீங்க சொல்றீங்க சரியான விஷயம், கேள்வி முடிஞ்சா? நீங்க சொல்ற விஷயம் சார், இப்ப அவர்கள் சொல்லுவார்கள் நாங்கள் தவறு செஞ்சோம், மன்னிச்சுக்கோங்க, எல்லாம் தெரியாம நடந்தது, இப்ப அப்படி ஒன்று இல்லைன்னு சொல்லுவார்கள். நீங்கள் நாங்களும் சொல்லக்கூடும், எங்க ஆட்சியின் கீழே பல தவறுகள் நடந்து இருக்கிறது, ஆனால் மக்களுக்கு ஏலும் கூடதாறு தவறுகள் செய்தது நாங்களா அவர்களா? இப்ப இப்ப எங்களையும் அவர்களையும் வைத்தால் இந்த நாட்டில் 2015 19 வரைக்காட்டியும் நடந்த வித்தியாசங்களும் அவர்களுடைய ஆட்சி கீழே நடந்த வித்தியாசங்களையும் நாங்கள் எடுத்து பார்த்தால் இதுல நல்ல ஆட்சின்னு மக்களுக்கு தெரிவு செய்யலும். அது மக்கள் அவர்களை தெரிவு செஞ்சால் நீ செய்யும், அது நாங்கள் ஒன்று செய்ய முடியாது. நிச்சயமா நிச்சயம். அதனால தான் நாங்கள் மக்களுக்கு தெளிவாக கூறுறோம், இந்த ஆட்சியின் கீழே பல தவறுகள் நடந்திருக்கிறது, அது நாங்களும் கூட விமர்சனம் பண்ணியிருக்கிறோம். ஆனால் நாங்கள் இந்த நாடு ஒரு புது பயணம் இப்போ ஆரம்பித்திருக்கிறது, அது அந்த பயணத்தை நாங்கள் முன் செல்ல வேணும், அதை நிறுத்தக்கூடாது. நாங்கள் இந்த அரசாங்கத்தை உருவாக்கி 4 வருடம் தான், ராஜபக்சாங்க இந்த நாட்டிலே 10 வருடம் ஆட்சி செஞ்சார்கள்,
பத்து வருடம், 2005 2015 வரை காட்டியும் அவர்களுடைய ஆட்சி இருந்தது. ரைட், அப்போ நாங்கள் 4 வருடம் தான் ஆட்சியை எடுத்து, இது ஒரு ஒரு சிறு காலம் தான் இந்த அரசாங்கத்துக்கு இருக்கக்கூடிய வரலாறு. அப்போ அப்படி ஒரு வரலாறுடைய கூட பல சாதனைகள் நாங்கள் சாதிக்கி இருக்கிறோம். இயலாத, செய்ய முடியாத இயலாத விஷயங்கள் நாங்கள் செய்திருக்கிறோம். எனவே தான் நாங்கள் மக்கள்கிட்ட சொல்கிறோம், அதனால் இதை தொடர்ந்து போக வேணும். எங்களுக்கு செய்கிறதுக்கு பல விஷயங்கள் இருக்கிறது. இந்த ஆரம்பித்திருக்கிற வேலையை நிறுத்த வேணும். ஆரம்பித்திருக்கிற விடயத்தை நீங்கள் நிறுத்தி மீண்டும் 2015 முந்திருந்த காலத்துக்கு மறுபடியும் நாங்கள் போக தேவையில்லை. ரைட், அதனால இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய தவறுகளை செய்து கொண்டு நாங்கள் முன் செல்வோம். சரியாக, மக்கள் தீர்மானிக்கட்டும் இந்த அரசாங்கம் அதிகமான தவறுகளை செய்தது, இந்த அரசாங்கம் குறைவான தவறுகளை செய்தது, குறைவான தவறுகளை செய்த அரசாங்கத்துக்கான வாய்ப்பை கொடுங்கள். இதுதான் நிறைவாக மக்களுக்கு நிறைவாக இந்த அரசாங்கம் செய்தது. அந்த அரசாங்கம் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மானுடைய வேண்டுகோளாக இருக்கின்றது. இதுவார நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்து கொண்டு வரவு செலவு திட்டம், தேசிய அரசாங்கம், ஜனாதிபதி தேர்தல் உள்ளிட்ட பல்வேறுபட்ட விடயங்களை தெளிவாகவும் அது நேரம் நேர்மையாகவும் பதிலளித்த நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான், உங்களுக்கு நாங்கள் எங்களது சிறப்பான ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் பாராளுமன்ற அமர்வு அதிகாரத்தில் அவர் தொடர்ச்சியாக பாராளுமன்றத்தில் உரையாற்றிக் கொண்டிருக்கின்ற ஒருவர், கடும் வேலைப்பளவுக்கு மத்தியிலும் அதனத்தில் அரிசிக்கு மத்தியிலும் தான் இந்த நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டார். வசந்தமி சார்பாக உங்களுக்கு நாங்கள் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. மற்றும் ஒரு அதிர்வு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இர்ஃபான், உங்களுக்கும் நன்றி. மற்றும் ஒரு அதிர்வு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.